வணக்கம். தமிழ் லெனஸ் கம்யூனிட்டியோட புத்தகம் மன்றத்துக்கு வந்து உங்களை மீண்டும் வந்து வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்மளோட பரமேஸ்வர் வந்து இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு சாப்டர் பேர் வந்து நெஞ்சில் உள்ளாடும் ராகம். இந்த துருவங்கள் புத்தகத்தோட தொடரை வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பேக் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக மதன் மற்றும் கார்த்திகை தான் வந்து இந்த தொடரோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். அவங்களோட லவ்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லினக்ஸ் கார்த்திகா வந்து லினக்ஸ் கற்றுக்கிறதுக்கோசம் தான் வந்து மதன் அவட கூட வந்து பழகிறாங்க. ஸோ லினக்ஸை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரும்போதே வந்து கார்த்திகாவும் மதனும் வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்து அந்த இதுவில் வந்து இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்குள்ளே வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ அந்த போன சாப்டரோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு விஷயத்தை தாண்டி வேறு ஒரு ரீஜனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூட்டியை வந்து இப்போது நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா, போன சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் சிஸ்டம் பற்றின முக்கியமான சில கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்சுவலாக கார்த்திகா தான் வந்து படிச்சிருப்பா. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மதன்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாள், இது தானே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் அதை பற்றின ஒரு டிஸ்கஷனில் வந்து டெக்னிக்கல் டிஸ்கஷனில் வந்து போவாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கிற இந்த வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற ஒவ்வொரு கமாண்டும் வந்து நம்ம ரியல் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா என்னென்னலாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நமக்கு தெரிஞ்ச எங்களுக்கு தெரிஞ்ச சில இன்புட்ஸையும் இந்த புக்கோட ஆர்த்தர் வந்து ஆப்வியஸாக வந்து நிறைய கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ் கமாண்ட் பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் என்னவோ கொஞ்சமாக சொல்லியிருப்பார். பட் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதுக்கு அது எப்படி பார்க்குறது, அதோட மேன் பேஜ் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாப்டர்லேயும் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறோம். ஸோ வழக்கம் போல் இந்த வாரமும் வந்து நம்ம சாப்டருக்குள்ளே போவோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நான் போகிறேன், செகண்ட் சாப்டர் வந்து நம்ம பரமேஸ்வர் வந்து சொல்வார். ஸோ அதே மாதிரி மாற்றி மாற்றி நாங்கள் ஒவ்வொரு சாப்டரோட ஒவ்வொரு பேராகிராஃபோட டீட்டெயில் அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஒவ்வொன்றும் வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு வந்து போவோம். இந்த சாப்டரோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நெஞ்சில் உள்ளாடும் ராகம் அப்படின்றது தான் வந்து இந்த சாப்டரோட டைட்டிலு. ஸோ வழக்கமாக வந்து கார்த்திகாவும் வந்து மதனோட கியூபிக்கலுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து வந்துடுறா, காலையிலே வந்து வந்துடுறா. ஸோ வரும்போது மதனும் வந்து அந்த கியூபிக்கலில் வந்து இருக்கா. ஸோ அப்போ வந்து கார்த்திகா என்ன கேட்குறா, லினக்ஸ் கமாண்ட் வந்து படிக்க வந்துக்கிட்டே இருக்குது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன்கிட்ட கேட்குறா. ஸோ அதுக்கு மதன் என்ன சொல்கிறான்னாக்கா, எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, நம்ம ரெகுலராக வந்து லினக்ஸை யூஸ் பண்ண தான் வந்து நமக்கு தேவையான கமாண்ட்ஸ் வந்து ஞாபகம் இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம மேன் பேஜ் இருக்குது, ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு தேவைப்படும் போது அந்த கமெண்ட்ஸை மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்புறம் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறோன்னா, லினக்ஸை கற்றுக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சரு. அது நம்ம வந்து போன சாப்டரில் வந்து அதை எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டாவது விஷயம் வந்து இன்றைக்கி இந்த சாப்டரில் வந்து என்ன பார்க்க சொல்கிறேன்னா, இந்த ப்ராசஸ் அப்படின்ற ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறேன்னா, நேற்றுக்கு நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட கமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ப்ராசஸ்ஸு, உங்களுக்கு ப்ராசஸ்னால் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, காலேஜ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி படிக்கிறப்போ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் முழுசாக வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். ஏன்னா அவனும் வந்து சிஎஸ் படித்தவ தானே, ஸோ இன்ஜினியரிங் சிஎஸ் படித்தவருக்கு ஓரளவுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் எப்படியும் வந்திருக்கும். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்ன, ப்ராசஸ்னா என்ன அப்படின்ற, அப்புறம் கர்னல்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து தியரட்டிக்கலாக வாஷும் சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதை வச்சு அவன் வந்து சொல்கிறான். பட் ஆனால் உண்மை என்னன்னா அவளுக்கு முழுசா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கு மதன் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நாடி திருப்பு. நீங்கள் சியில் வந்து அலோவல் ப்ரோக்ராம் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ சின்னு சொல்கிறது இங்கே சி லாங்குவேஜ், ஓகேங்களா? ஸோ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு கார்த்திகேயன் என்ன சொல்கிறான், என்னங்க ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறவங்க அவங்க ப்ரோக்ராம் வந்து முதல்ல எழுதுவாங்க, ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் தான் வந்து முதல்ல எழுதுவாங்க, எனக்கும் வந்து சி வந்து ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் வந்து சொல்கிறான். அப்போ மதன் என்ன சொல்கிறான், அப்போ நீங்கள் என்ன எப்படி நீங்கள் வந்து சீல வந்து அலோவல் ப்ரோக்ராம் எழுதுவீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, எனக்கு விண்டோஸில் தான் வந்து எப்படின்னு தெரியும், லினக்ஸில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி விண்டோஸில் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, விண்டோஸோட டெஸ்க்டாப்பில் வந்து டர்போ சி அல்லதுன்னு டிசிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணாக்கா ஒரு யூஐ வந்து ஒரு விண்டோ வந்து ஒரு ஓப்பன் ஆகும், அதில் வந்து ஃபைல் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கிளிக் பண்ணி ஒரு எம்டி ஃபைல் வந்து கிரியேட் ஆகும், அதில் வந்து சி ப்ரோக்ராம் எழுதிட்டு ஆல்ட் எஃப் லைன் கொடுத்தா கம்பைல் ஆகும், கண்ட்ரோல் எஃப் லைன் கொடுத்தாக்கா வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ஒரு டிபிக்கலாக வந்து விண்டோஸில் சியோ சி ப்ளஸ் ப்ளஸ்ஸோ கற்றுக் கொடுக்குறவங்க வந்து இதை இப்படி தான் வந்து கற்றுக் கொடுப்பாங்க நார்மலாக. அது ஐ மீன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தெரியல, பட் ஆனால் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 or 15 years பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் வந்து சி ப்ரோக்ராமிங்கோ இல்லை சி ப்ரோசஸ் ப்ரோக்ராமிங்கோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னு தெரியல, ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது வருவோம், நம்ம கதைக்கு வருவோம். ஸோ அப்போ வந்து கார்த்திகா வந்து சொல்லி முடிக்கிற மாதிரி தான் வந்து கம்பைல் பண்ணுவோம், இப்படி தான் வந்து ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மதன் என்ன சொல்கிறான், ரைட்டு முதல்ல வந்து டெஸ்க்டாப்பில் டிசிசின்னு ஒன்று டபுள் கிளிக் பண்ணுறீங்களே அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த ஐக்கான் வந்து இருக்கு இல்லையா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து கார்த்திகை என்ன சொல்கிறா, அது வந்து டர்போசி கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சதை சொல்கிறான். அப்போ மதன் என்ன சொல்கிறேன்னா, அது வெறும் கம்பைலர் மட்டும் இல்லைங்க, டர்போசி அப்படின்றது வந்து ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டு, சுருக்கமாக வந்து ஐடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடி மூலம் நம்ம ப்ரோக்ராமை எழுத ஒரு எடிட்டரும் அந்த ப்ரோக்ராமை ஆல்ட் எஃப் லைன் அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் பண்ண ஒரு கம்பைலரும் கண்ட்ரோல் எஃப் லைன் அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுற உருவாக்கி எக்ஸிக்யூட்டிவ்ல ரன் பண்ணி காட்டுற ஒரு காட்டவும் வந்து செட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஆனால் அது வந்து சி ப்ரோக்ராம் எழுத ஒரு ஐடி இருக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை, ஒரு சாதாரண டெக்ஸ்ட் ஃபைல் எடிட்டரில் கூட நம்ம வந்து சி ப்ரோக்ராம் எழுத முடியும். அடுத்து நாம் அந்த எடிட்டரில் எழுதுனா சி சோர்ஸ் கோடை மெஷினுக்கு புரியுற மாதிரி பைனரி எக்ஸிக்யூட்டிவ்லாம் மாற்றி ஒரு மாற்ற வந்து ஒரு கம்பைலர் வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்லுவோம். அதாவது நமக்கு வந்து சி ப்ரோக்ராம் எழுதணும்னா ஒரு ஐடி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சாதாரண டெக்ஸ்ட் எடிட்டர் போதும். நமக்கு என்ன தேவைன்னா அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் நம்ம எழுதுகிற அந்த சோர்ஸ் கோடை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ மதன் வந்து சொல்லும்போது, அப்படின்னா ஒரு சாதாரண நோட் பேடில் கூட நம்ம சி ப்ரோக்ராம் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறா. கண்டிப்பாக எழுதலாம், ஆனால் இப்போது நம்ம லினக்ஸில் பண்ணலாம், லினக்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி கார்த்திகாவும் சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா ஓகே சொல்லிட்டு லேப்டாப்பை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கிற ஒரு கண்டென்ட். ஸோ இப்போ அடுத்து நம்ம பரமேஸ்வர் கண்டினியூ பண்ணுவார். ஓகே, ஸோ இது வரைக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அந்த விண்டோஸில் இருந்ததுக்கும் அதுக்கு சின்ன சின்ன அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து மதன் சொன்னதையும் பார்த்தோம் ஃபஸ்ட் பேராகிராஃபில். ஸோ செகண்ட் பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முதல்ல ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்க, அதுக்கு அவங்க வந்து கார்த்திகா வச்சுருக்க அந்த லினக்ஸ் மின்ட் டிஸ்ட்ரோவில் இருக்கிற டிஃபால்ட் டெக்ஸ்ட் எடிட்டரான எக்ஸிடி அதை வந்து ஓப்பன் செய்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அலோ வேர்ல்ட் டைப் பண்ணுங்கள் அப்படின்னு மதன் நேச்சுரலாக சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து கார்த்திகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து டைப் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ டைப் செஞ்ச அந்த ஃபைலை வந்து அவங்க ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் கார்த்திகா ஸ்லாஷ் ஹலோ வேர்ல்ட் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஃபைல்லையும் சேவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு டாட் சி அப்படின்றத வச்சு சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு மதன் கூறுறாரு. ஓ ஆமாம்ல, சி ப்ரோக்ராம் ஆனால் டாட் சி அப்படி தான் எக்ஸ்டென்ஷன் இருக்கணும்ல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. குறிக்கா அதை சொல்லிகிட்டே வந்து அவங்க டாட் டெக்ஸ்ட்டுன்ற அந்த அலோ வேர்ல்டு ஃபைலை வந்து டாட் சி அப்படின்னு சொல்லிட்டு எம்வி கமாண்ட் போன சாப்டரில் பார்த்த அந்த மூவ் கமாண்டை யூஸ் பண்ணி மாற்றுறாங்க. ஸோ அவர் திருப்பி அதுக்கு என்ன சொல்கிறாரு மதன் என்ன சொல்கிறாருன்னா, லினக்ஸில் இருக்கிற சி கம்பைலருக்கு டாட் டெக்ஸ்ட்டுக்கும் டாட் சிக்கும்லாம் வித்தியாசம் பார்க்காதுங்க,
அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பைல் பண்ண கொடுக்கறது வந்து ஒரு சி சோர்ஸ் கோடாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றது தான் பார்க்கும். ஈவன் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷனே இல்லாமல் ஒரு சி சோர்ஸ் ஃபைலில் டைரெக்டாக ஒரு ஃபைலில் கொடுத்தீங்கன்னா கூட அதை வந்து அது வந்து ஈஸியாக வந்து கம்பைல் பண்ணிடும். அதுக்கு அதுதான் தெரியும், அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் ஒன்றும் புரியாது. ஆனால் நம்மளுக்கு ஈஸியாக பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறன்றதுக்காக இது சி சோர்ஸ் ஃபைலு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டாட் சி போடுறோம் அப்படி மாற்ற சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கார்த்திகா கேட்குறாங்க, அப்போ எக்ஸ்டென்ஷன் இல்லாமலே வந்து லினக்ஸில் எல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் வந்து அவர் சொல்கிறாரு, லினக்ஸில் வந்து எக்ஸ்டென்ஷன்றதுலாம் வந்து கிடையாது, லைக் எல்லாமே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தானே. ஸோ அதில் வந்து முக்கியமாக கம்பைலர் எதிர்பார்க்கறது ஒரு சியோட சோர்ஸ் கோட், அது மட்டும் இருந்தால் போதும், எக்ஸ்டென்ஷன்லாம் எதிர்பார்க்காது. ஸோ மதன் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த டாட் சீன் போடுறது நம்மளோட ஈஸ் ஆஃப் யூஸ்க்காக, அதாவது நம்மளோட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்த உடனே இது வந்து ஒரு சி ஃபைல், இதோட இதுக்குள்ளே வந்து சி ப்ரோக்ராமிங்கோட கோடு இருக்குது அப்படின்னு நம்ம ஹியூமன்ஸுக்கு வந்து நம்மளை மாதிரி மனுஷங்க இன்னொரு ஒரு ப்ரோக்ராமர் பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு புரியறதுக்காக இருக்கிறதுக்கு தான் அதை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்போ இந்த ஃபைலை வந்து எப்படி லினக்ஸில் கம்பைல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு சி கம்பைலரை உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகன் வந்து நம்ம ஹீரோ வந்து மதன் வந்து கேட்குறாரு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் லினக்ஸ் சிஸ்டமில் வந்து கமாண்ட் பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதன் கேட்குறாரு. கார்த்திகா அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ரீசெண்டாக கூட நான் வந்து ஏபிடி யூஸ் பண்ணி என் சிஸ்டம்மை வந்து ஃபுல் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற கமாண்டை சொல்கிறாங்க. ஸோ ஏபிடி அப்டேட் அப்புறம் ஏபிடி ஃபுல் அப்கிரேட் மூலம் என்னோட சிஸ்டத்தை நான் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து நல்லது, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஏபிடி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், ஸோ அதை வச்சு வந்து ஜிசிசி கம்பைலரை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம். ஸோ அப்போ வந்து கார்த்திகா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏபிடி ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ஜிசிசி அப்படின்ற இந்த கமாண்டை டைப் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து மதனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நில்லுங்க ஜிசிசி மட்டும் வேணாம், அது கூட தேவையாகிற சில இன்னும் எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸ்லாம் சேர்த்து ஒரு மெட்டா பேக்கேஜாக ஒன்று இருக்குது, அது பேர் பேக்கேஜிங் ஐஃபன் டெவ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை மொத்தமாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கம்பைலரோடு சேர்த்து அதுக்கு டிஃபால்ட்டாக தேவையான சில பல லைப்ரரிஸும் அது சேர்த்து முக்கியமாக வந்து இருக்கிற எல்லா பேக்கேஜையும் இன்ஸ்டால் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கார்த்திகா திருப்பி அவங்க டெர்மினலில் போயிட்டு அந்த ஏபிடி இன்ஸ்டால் ஜிசிசியை கரெக்ட் பண்ணி ஏபிடி இன்ஸ்டால் பேக்கேஜிங் ஐஃபன் டெவ் அப்படின்ற இந்த கமாண்டை வந்து அவங்க வந்து டைப் அடிக்கி ரெடியாக பண்ணுறாங்க. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னே அவங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணதோட சி கம்பைலர் அதாவது ஜிசிசி அது வந்து குனு ஓ கம்பைலர் கலெக்ஷன் அப்படின்றது வந்து அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ அதை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அவர் வந்து ஞாபகப்படுத்துகிறாரு கார்த்திகாக்கு, நான் லினக்ஸ் ஹிஸ்ட்ரி சொல்லும்போது கூட ரிச்சர்ட் ஸ்டால்மன் அவர் ஒரு சி கம்பைலரை முதல்ல உருவாக்குனாரு, அதை வச்சு தான் லினக்ஸ் அதுக்கப்புறம் லினக்ஸ் டோர்வால்ஸ் வந்து லினக்ஸ் கர்னலை உருவாக்க பயன்படுத்தினார் அப்படின்னு நான் ஒரு கதை சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கம்பைலர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறாரு, ஓ அப்போ அவர் எழுதின கம்பைலர் தான் இப்போ நாம் யூஸ் பண்ண போகிறோம் சியை கம்பைல் பண்ணுறதுக்கு அப்படின்னு கார்த்திகா வந்து ஆச்சரியத்தோடவே கேட்குறாங்க. ஸோ லினக்ஸில் உண்மையாலே ஒரு ஒரு கமாண்டுக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான ஹிஸ்ட்ரி இருக்குங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே பயங்கர அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ரொம்ப உற்சாகத்தோடு வந்து இதை வந்து மதன் கையில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கண்டென்ட் தானே. ஸோ ஒரு ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரி, லைக் ஃபஸ்ட்டு ரிச்சர்ட் ஸ்டால்மன் அந்த குனு மூமெண்ட் அண்ட் ஜிசிசி முத முதல்ல அது எழுதி லினக்ஸ் கர்னல் கம்பைல் பண்ண அதே கம்பைலரில் தான் இன்றைக்கி அவங்களும் போய் ஒரு பேசிக்கான சி ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டோன்னே வந்து கார்த்திகா வந்து உற்சாகம் அடைகிறாங்க. ஸோ இதுதான் அந்த செகண்ட் பேராகிராஃபோட ஃப்ளோ, இப்படி தான் வந்து அவங்க வந்து இது வரைக்கும் போயிட்டுருக்காங்க. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஒன் லைக் ட்ரை பண்ணுவோமா இல்லை இருங்க இப்போ அடுத்த பேராகிராஃப் நான் படிச்சிடறேன் நம்ம அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ட்ரை ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்த பேராகிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஜிசிசி கமாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அதுக்கு கார்த்திகை என்ன சொல்கிறான், ஜஸ்ட் அந்த கமாண்டை ரன் பண்ணும்போது அந்த கமாண்ட் இன்ஸ்டால் ஆகலைன்னா கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு எரர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறான். சரி ரன் பண்ணாமல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்கும்போது
அதுக்கு கூகுளை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா என்ன சொல்கிறா, கார்த்திகா வந்து சொல்லும் போது மதனம் என்ன சொல்கிறேன்னா கரெக்ட், நமக்கு ஏதாவது தெரியலன்னா கூகுளை தான் கேட்கணும், தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ மதன் வந்து அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அவளுக்கு சொல்லி கொடுக்குறான், அதாவது நமக்கு என்ன தெரியலனாலும் அதை நாம தான் வந்து தேடணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பண்பை வந்து அந்த இடத்துல வந்து அவன் சொல்கிறான். நமக்கு என்ன தெரியலையோ அதை நம்ம கூகுள் கிட்ட தான் கேட்கணும். அது இப்போ வந்து கூகுள் கிட்ட கேட்கலாம், இப்போ வந்து சாட் ஜிபிடி கேட்கலாம், இல்லைனா ஜெமினி கிட்ட கேட்கலாம், இப்படின்னா அது மாதிரி நிறைய ஏஐஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ அது மாதிரி நாம தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தேடி கண்டுபிடிக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு பண்பை வந்து அந்த இடத்துல வந்து மதன் வந்து சொல்லி கொடுக்குறான் அவளுக்கு. ஸோ கரெக்ட், நாம அப்போ இப்போ மதன் வந்து என்ன சொல்கிறான், கரெக்டாக நீங்கள் வந்து தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் கிட்ட கார்த்திகா கிட்ட சொல்கிறான். அப்போ கார்த்திகாவும் வந்து கூகுளை தேடி என்ன பண்ணுறான்னா ஒரு கமாண்டை வந்து கண்டுபிடிக்கிறான், டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை வந்து கண்டுபிடிக்கிறான். ஸோ அந்த டைப்புன்ற கமாண்டை கண்டுபிடிச்சி அந்த டைப்புன்ற கமாண்டுக்கு வந்து ஒரு எந்த எக்ஸிக்யூட்டிவ் நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் கொடுத்தோம்னா அது வந்து அந்த கமாண்ட் வந்து என்ன மாதிரியான கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காட்டி கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து அந்த அடுத்த இதில் வந்து சொல்லிகிட்டே வரேன். ஸோ அப்புறம் மேன், அப்புறம் கார்த்திகா என்ன சொல்கிறான், மேன் டைப்புன்னு சொல்லிட்டு அந்த டைப் கமாண்டோட மேனுவல் பேஜை வந்து பார்க்குறான், தேடி பார்க்குறான். அப்போது அந்த மேன் பேஜ் வந்து வராது. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போகுங்க. ஸோ அந்த மேன் டைப்புன்னு கொடுக்கும்போது மேன் பேஜ் வராது. ஸோ அப்போ கார்த்திகா உடனே என்ன சொல்கிறான், என்னங்க மேனுவல் பேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட வந்து கார்த்திகா வந்து மதன் கிட்ட வந்து கேட்குறான். அப்போ மதன் என்ன சொல்கிறான், எல்லா கமெண்ட்டுக்கும் வந்து மேன் பேஜ் இருக்காதுங்க, அதுக்கு பதிலாக வந்து டைப்புன்னு சொல்லிட்டு டபுள் ஐஃபன் ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு கொடுங்க, ரன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா கிட்ட சொல்லுவோம். கார்த்திகாவும் வந்து அதே மாதிரி டைப்புன்னு சொல்லிட்டு டபுள் ஐஃபன் ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு போட்டு வரப்பா. ஸோ அப்போ வந்து அந்த டைப் கமாண்டுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து காட்டும். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா மேனுவல் பேஜ் மாதிரி டீட்டெயிலாக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக வந்து அந்த ஹெல் அந்த ஒரு ஆப்ஷனுக்கு என்ன ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷன் என்னவோ அதை மட்டும் காட்டுது. ஸோ அதை தான் வந்து மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த எந்த ஒரு கமாண்டுக்கும் ஐஃபன் எச் அல்லது டபுள் ஐஃபன் ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இதுவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனும் ஷார்ட் ஹெல்ப்பும் வந்து கிடைச்சிரும். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 90% எல்லா லினக்ஸ் கமாண்ட்ஸ்க்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் டைப் சரி இப்போ ஜிசிசி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மதன் சொல்லும் போது அவளும் வந்து டைப் சொல்லிட்டு ஜிசிசின்னு சொல்லிட்டு வரும்போது அது வந்து என்ன காட்டுதுன்னா ஜிசிசி வந்து யூசர் பின் ஜிசிசி அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைப் வந்து ரிசென்ட்டை வந்து காட்டுது. ஸோ உடனே வந்து கார்த்திகா வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான், சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்லிட்டு பாராட்டுறான். ஸோ இதுதான் வந்து அடுத்த பேரகிராஃபில் இருந்த ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த பேரகிராஃப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேரகிராஃப், ஏன்னா மற்ற எல்லா டெக்னிக்கல் டீட்டெயிலை விட மதன் சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நமக்கு ஏதாச்சும் ஒன்று தெரியலன்னா நாம் தான் வந்து அதை போய் தேடணும், நாம் தான் வந்து அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு உதவுறதுக்கு தான் வந்து இப்போ இருக்கிற கூகுளு, இப்போ இருக்கிற சாட் ஜிபிடி, இப்போ இருக்கிற ஜெமினி, இப்போ இருக்கிற மற்ற எல்லா ஏஐயும் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே அவன் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறான். ஓகே, ஸோ அடுத்த பேராகிராஃப் வந்து போகலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த பேராகிராஃப் முடித்தோன்னா நம்ம அந்த கோடுக்கு போவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க அந்த டைப் கமாண்ட் வச்சு ஸோ அந்த ஜிசிசி வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜிசிசி கமாண்டை பற்றி தெரிஞ்சிக்க இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஜிசிசி கமாண்டை வச்சு அவங்க திருப்பி வந்து இப்போ கற்றுக்கின அந்த ஹெல்ப்பை வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து அந்த அந்த தேவையான அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இது டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, கொஞ்சம் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த ஜிசிசி ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் ஹெல்ப் அப்படின்ற அதை ட்ரை பண்ணும்போது அதுலேருந்து வரதை வந்து கார்த்திகா கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. ஸோ அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குல்ல, ஸோ டீட்டெயில்டாக இருக்காது நம்ம மேன் பேஜ் மாதிரி. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கார்த்திகா வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் பதில் கேள்வி கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து சரி நான் மேன் ஜிசிசி அப்படின்றத டைப் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மேன் ஜிசி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஜிசிசியோட மேனுவல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது.
ஸோ அதை வந்து கார்த்திகா எடுத்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கும்போது அவங்க வந்து சினாப்சிஸ் இது கொஞ்சம் பரவாயில்லைங்க, பார்த்தோன்னே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அது கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு வழக்கமாக இருக்க அந்த மேன் பேஜில் இருக்கிற சினாப்சிஸ் செக்ஷனை போய் பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து அந்த சின்டாக்ஸோட டெஃபினிஷன் இருக்கும், ஸோ அந்த இது கமாண்டோட சின்டாக்ஸ் டெஃபினிஷன் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஓகே இதில் வந்து ஒரே ஒரு இன்புட் ஃபைல் மட்டும் கொடுத்தாலே போதும்னு இருக்குது, ஸோ அப்போ ஒரே ஒரு இன்புட் ஃபைல் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி என்ன இருக்குது அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ ஒரே ஒரு இன்புட் ஃபைல் கொடுத்தா போதுமா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ சொன்னோன்னே கார்த்திகா வந்து அவங்க டெர்மினல் ஓப்பன் பண்ணி அவங்க எழுதின அந்த ஜிசிசி அலோ வேர்ல்டு டாட் சின்ற அந்த ஃபைலை ஜிசிசி ஸ்பேஸ் அலோ வேர்ல்டு டாட் சி அப்படின்ற இந்த கமாண்டை இயக்கி அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் அதை வந்து கம்பைல் பண்ணுறாங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட்டிவ்லாம் செய்கிறாங்க கம்பைல் பண்ணுறது. ஸோ என்னது கோனியோ டாட் ஹெச்ஐ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக வந்து கார்த்திகா கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஸோ அந்த எரர் வந்து ஒன்று வரும். ஸோ அந்த இங்கே வந்து இருக்கும், ஸோ கோனியோ டாட் ஹெச் நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்களோட டெர்மினல் ஸ்க்ரீனில் அந்த அவுட்புட் வரும். ஸோ இதை பார்த்துட்டு கார்த்திகா ஷாக் ஆகிடுவாங்க, என்னது கோனியோ டாட் ஹெச் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ உங்களோட சோர்ஸ் கோடை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் ஆர்வத்தில் கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, கார்த்திகா வந்து கேட் கமாண்டை பயன்படுத்தி அவங்க எழுதின அந்த ஃபைலோட கண்டென்ட்டை வந்து டெர்மினலில் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவர் பார்க்கும்போது அந்த கேட் அலோவல் டாட் சீன் போட்டோன்னா அவர் அந்த கார்த்திகா எழுதின அந்த சோர்ஸ் கோட் அந்த கோட் ஃபைலில் இருந்த எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே மேலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க வந்து இந்த கோனியோ டாட் ஹெச் அப்படின்ற இந்த லைனை எழுதியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தான் இந்த பேராகிராஃபில் இருக்குது. ஸோ இதோட கண்டினியூஷனாக இதையும் நம்ம படிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரோக்ராமில் வந்து நுழையலாம். ஸோ கோனியோ டாட் ஹெச் அப்படின்ற இந்த ஹெட்டர் வந்து விண்டோஸில் மட்டும்தான் இருக்கும், லினக்ஸில் இருக்காது அப்படின்னு வந்து மதன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அது சி லாங்குவேஜோட ஸ்டாண்டர்ட் ஹெட்டர் கிடையாது, அது வந்து ஜஸ்ட்டு விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து விண்டோஸில் அதை டிஃபால்ட்டாக எழுதுவீங்க அப்படின்னு அவர் வந்து இழக்கிறாரு. ஸோ அப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கார்த்திகா கேட்குறாங்க மதன்கிட்ட. ஆமாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன்படியே கார்த்திகா வந்து அந்த கோனியோ டாட் ஹெச்ஐ இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஜிசிசி ஹலோ வேர்ல்டு டாட் சி இந்த கமாண்டை வந்து ரன் செய்கிறாங்க. ஸோ ரெண்டு வார்னிங் வருது, கடைசியாக ஏதோ எரர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா மறுபடியும் வந்து டெர்மினலில் இருந்த அவுட்புட்டை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டெர்மினலில் ரெண்டு வார்னிங் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வார்னிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த எரர் கடைசியாக எரர் ஃபைல் எரரில் வந்து ஒரு லைனில் இருக்குது. ஓகே ஸோ இதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸை இன்னும் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசாமல் நம்ம கோடு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், அந்த டைப்பு அண்டு ஃபைல் கமெண்ட்லாம் கொஞ்சம் பார்த்துடலான்னு பாருங்கள். ஓகே மோகன், கோடுக்கு போகலாம். ஆமாம் கோடுக்கு போயிடலாங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம திருப்பி கார்த்திகா பண்ண அதே விஷயத்த வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம நம்மளோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பிக்சர்ஸுன்ற போன தாட்டி யூஸ் பண்ண அதே ஃபோல்டரை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டச் கமாண்ட் அப்படின்ற கமாண்ட் போன தாட்டி பார்த்த அதே கமாண்டை வச்சு ஒரு புது ஃபைலை வந்து நம்ம உருவாக்குவோம். ஸோ ஹலோ வேர்ல்டு டாட் சி. ஸோ சி தான் இல்லை, நீங்கள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், பட் மதன் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் புரியறதுக்காக நம்ம டாட் சி அப்படின்ற அந்த இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எல்எஸ் கமாண்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹலோ வேர்ல்டு டாட் சி அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஒரு கார்த்திகா எப்படி அவங்களோட டிஃபால்ட் டெக்ஸ்ட் எடிட்டரான எக்ஸிடியில் ஓப்பன் பண்ணுறாங்களோ, ஸோ அதே மாதிரி எங்கே ஜீனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட் எடிட்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது அவங்க எழுதின அதே சோர்ஸ் கோடை வந்து நம்ம வந்து எழுதிடுவோம். ஓகே ஸோ டக்குன்னு எழுதிடுறேன். சரி ஐ திங்க் காப்பி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம திருப்பி கதைக்கு வருவோம். ஸோ நம்ம அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கேட் மட்டும் எடுத்துக்கலாம், கேட் மட்டும் நான் ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிட்டேன். ஓகே காப்பி டு கிளிப்போர்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். டோன்ட் சேவ் ஃபைல் ஓப்பன். ஸோ நாம் எழுதின அந்த பிக்சர்ஸ் ஃபைலில் வந்து ஹலோ டவல் டாட் சி அப்படின்ற இந்த ஃபைலில் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஃபைலில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நம்ம வந்து ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டெக்ஸ்ட் எடிட்டரை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க அந்த ட்ரை பண்ண அந்த டைப் ஜிசிசி நம்ம சிஸ்டமில் ஃபஸ்ட்டு ஜிசிசி இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ டைப்
ஜிசிசி அப்படின்னு போடுவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜிசிசி இன் த யூசர் பின் ஜிசிசி, அவங்களுக்கு வந்து அதே அவுட்புட் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஜிசிசி என் கம்ப்யூட்டரில் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால் நம்ம புதுசாக வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஜிசிசியோ இல்லை அந்த பேக்கேஜ் ஐஃபன் டெவ் அப்படின்றதையோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி வந்து அவங்க ட்ரை பண்ண அந்த ஜிசிசி ஐஃபன் ஐஃபன் ஹெல்ப்பை ட்ரை பண்ணுவோம். அவங்களுக்கு புரியாத மாதிரி வந்துச்சுன்னு சொன்னாங்க, நம்மளுக்கு எதாவது புரியுதான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒன்று வருது, கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்குது. எடுத்தோடனே இப்படி பார்த்தோடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஜிசிசி ஆப்ஷன்ஸ் ஃபைல் அப்படிலாம் இருக்குது, அதே மாதிரி அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது புரியாமல் தான் வந்து கார்த்திகா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மேன் பேஜை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மேன் ஜிசிசின்னு ஓப்பன் பண்ணும்பொழுது அவங்க சொன்ன அந்த சினாப்சிஸ் செக்ஷன் வந்து இங்கே வருது. ஓகே, ஸோ இதில் வந்து அவங்க வந்து என்னென்னலாம் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த அவங்க சொன்ன அந்த மேன் பேஜ். ஸோ மேன் பேஜோட சினாப்சிஸ் செக்ஷன் சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த கமாண்டோட சின்டெக்ஸ் அது இதுதான். ஸோ அது அந்த சின்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் ஃபைல் தான், அந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இன் ஃபைல்னு சொல்லிட்டு, அது மட்டும்தான் வந்து ரெக்குவயர்டு. மற்றது எல்லாமே வந்து ஆப்ஷனல், எல்லாமே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் எல்லாமே வந்து ஆப்ஷனலு. ஸோ அதுக்கு தேவையானது வந்து ஒரே ஒரு சோர்ஸ் கோடு மட்டும்தான். அந்த சோர்ஸ் கோடை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு விஷயம் பண்ணோம், அது பார்ப்போம். ஸோ இதுதான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு இன்புட் ஃபைல் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்றது. ஸோ இதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து நம்ம ஜிசிசியை வந்து இன்வோக் பண்ணுறாங்க. ஸோ நாமளும் வந்து ஜிசிசி அடுத்து வந்து ஹலோ வேர்ல்ட் டாட் சி அப்படின்ற இந்த கமாண்டை இயக்குவோம். ஸோ இயக்கிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து கோனியோ டாட் ஹெச், இது வந்து நோ சர்ச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதே எரர் வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த லைனை மட்டும் தூக்கிடுறாங்க. கரெக்டாக, ஸோ இப்போ அதையும் நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே ஜீனி, ஸோ நம்ம அதே ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரீசன்ட் ஃபைல்ஸில் ஹலோ வேர்ல்டு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைலில் இந்த லைனை மட்டும் நான் தூக்கிடுறேன். ஓகே, கோனியோ டாட் ஹெச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ திருப்பி நம்ம வந்து இதே கம்பைலேஷன் கமாண்டை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு இருந்த மாதிரி முதல்ல ரெண்டு வார்னிங் வருது, கடைசியாக ஒரு எரர் வருது. ஸோ இதுதான் வந்து அவங்க இப்போ வந்து கரண்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து இப்போ தான் இந்த இதே கண்டிஷனில் தான் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத போயிட்டு நம்ம கதைக்குள்ளே போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வருவோம். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து அதே எரர் அண்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, முதல்ல வர வார்னிங் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லுது, அதனால் ப்ரோக்ராமில் முடிவில் ரிட்டர்ன் ஜீரோ அப்படின்ற ரிட்டர்ன் வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி ரெண்டாவது வார்னிங் வந்து கெட் சிஹெச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இம்ப்ளிசிட்டாக நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க, டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கன்னு வருது. அதுக்கு அடுத்து இருக்கிற எரர் வந்து கெட் சிஹெச் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து அதை கேட்ட கார்த்திகா வந்து ஓகே, அப்போ நான் மெயினுக்கு முன்னாடி இன்ட்டுன்னு போட்டுட்டு கடைசியில் ரிட்டர்ன் ஜீரோன்னு போடணும், அடுத்து கெட்சி எச்சின்னு இருக்கிற லைனை தூக்கிடணும் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் கூறுறாரு. ஸோ ஓகேவா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கார்த்திகா திருப்பி அவங்களோட ஃபைலில் வந்து அந்த கரெக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி இன்ட்டை ஆட் பண்ணுறாரு, இன்ட்டை ஆட் பண்ணுறாங்க, அதே மாதிரி கடைசியாக ரிட்டர்ன் ஜீரோ பண்ணுறாங்க, அதே மாதிரி கெட்சி எச்ன்ற அந்த லைனை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. ஓகே மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ கம்பைல் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறாரு. ஸோ திருப்பி அவங்க ஜிசிசி ஹலோ வேர்ல்ட் டாட் சி அப்படி ரன் பண்ணுறாங்க, எந்த அவுட்புட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வியப்புட்டும் டெர்மினலில் காட்டுறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ நாமளும் அந்த சேஞ்சஸ்லாம் நம்மளோட ஃபைலில் வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கும் அந்த எரர் மெசேஜ்லாம் போதா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ண சொல்கிறாங்க, அதே மாதிரி ப்ரோக்ராமில் கடைசி லைனில் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஜீரோ அப்படின்ற லைன் ஆட் பண்ண சொல்கிறாங்க. இது முன்னாடி இருக்கிற கெட்சிஹெச்சை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதானே அவங்க சொன்ன சேஞ்சஸ், வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா?
ஓகே, ஒரு செமிகாலன் மிஸ் பண்ணிட்டேன் கடைசியாக ரிட்டன் ஜீரோவில். நல்லா நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்லலாம்னு இருந்தேன். இல்லை இல்லை, நான் ஒரு வாட்டி டபுள் செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு சீல வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் காலேஜ் ரேஸில் படித்தது, அதனால் பார்த்துக்கிறதே நல்லது. ஸோ ஃபைலை சேவ் பண்ணிட்டோம், இப்போ திருப்பி நம்ம இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம், ஒன்றும் நம்மளுக்கு தேவைப்படும் போக பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, திருப்பி அந்த ஜிசிசி அலோவல் டாட் சி அப்படின்ற அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கும் வந்து எந்த விதமான வார்னிங்ஸ் வரல, எரர் வரல. ஸோ நம்மளும் வியப்போட வந்து திருப்பி நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ எந்த அவுட்புட்டும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வியப்புடன் வந்து மதன் கையில் வந்து டெர்மினலில் காட்டுறாங்க. ஸோ அதுக்கு மதன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த கம்பைலேஷன் எரரும் வரலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து புன்னகையோட அதை வந்து லைக் ஒரு காமெடியாக வந்து சொல்கிறாரு. எந்த எரரு வார்னிங் எதுவுமே வரலைன்னா உங்களுக்கு சுக்கரன் உச்சத்தில் இருக்கான், எல்லாமே சூப்பராக போகும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா வந்து அது சொல்கிறாரு. உண்மையிலே அது சுக்கரம் உச்சத்தில் இருக்கிறது தான் வந்து உண்மையிலே, ஒரு டெவலப்பருக்கு வந்து எந்த வார்னிங்கும் எந்த கம்பனேஷன் எல்லாரும் வரலன்னா அவருக்கு உண்மையிலே சுக்கரம் உச்சம். நைட் அண்ட் டே வந்து ராயத்திரி பகலாமல் உழைக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி வராமல் இருக்கிறதே வந்து நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அதை பற்றி நம்ம வேணால் கடைசியில் பேசுவோம், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகே, இப்போ நம்ம திருப்பி கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இதை கேட்டவனே வந்து கார்த்திகாவும் இந்த ஜோக்கை கேட்டவொன்னே சிரிச்சிடுறாங்க. ஸோ இப்படி அலோவல் ப்ரோக்ராம் அவுட்புட் அப்போ எப்படிங்க அவுட்புட் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. அப்போ மதன் சொல்கிறாரு, இருங்க அவசரப்படாதீங்க, இப்போ நான் சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி அலோ வேர்ல்டு சி ப்ரோக்ராம் எழுதி அதை சேவ் பண்ணி சி ஜிசிசி கம்பைலர் மூலம் கம்பைல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கூறுறாங்க. கம்பைல் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து மதன் கேட்குறாரு. அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற சோர்ஸ் கோடை பைனரி எக்ஸிக்யூட்டிவ்லாக மாற்றுறது, அதுக்கு தான் கம்பைலர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பைலர் தான் ஜிசிசி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா விவரமாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்கள் கம்பைல் கமாண்டில் எந்த ஒரு எரரையும் காட்டலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு மதன் கேட்குறாரு. அப்படின்னா சுக்கரன் உச்சத்தில் இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்களுக்கும் அந்த சிங்க் மாறிடுச்சு. ஆமாம், சுக்கரன் உச்சத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இல்லை அப்படின்னா கம்பைலர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பைனரி எக்ஸிக்யூட்டிவ்லாம் மாற்றிடுச்சு அப்படின்றது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பைனரி எக்ஸிக்யூட்டிவ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு கேள்வி வருது. ஸோ டீட்டெயில்டாக அவர் கரெக்டான கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு கரெக்டான லைக் அவங்களுக்கு வந்து ரியலைசேஷன் வருது. அவுட்புட் பார்க்குறதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த பைனரி எக்ஸிக்யூட்டபிள் எங்கே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ தான் வந்து கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க, எடுத்த உடனே எப்படி ரன் பண்ணுறதுன்னு கேட்கக்கூடாது, எந்த இடத்துல க்ரியேட் பண்ண பைனரி இருக்குன்றது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் கூறுறாரு. ஸோ கார்த்திகா திருப்பி சிரிச்சுக்கிட்டே வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த டைரக்டரியில் ஜிசிசி கமாண்டை ரன் பண்ணீங்களோ அதே டைரக்டரியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறாரு, மதன் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்த்திகா திருப்பி அவங்க கம்ப்யூட்டரில் எல்எஸ் கமாண்டை ரன் பண்ணி இப்போ பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து எக்ஸ் வந்து ஏ டாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் பைனரி எக்ஸிக்யூட்டபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது அப்போ மதன் திருப்பி கேள்வி கேட்குற பதில் கேள்வி கேட்குறாரு. ஸோ அது பைனரி எக்ஸிக்யூட்டபிள்னா எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னு மதன் கேட்குறாரு. ஸோ அதுக்கும் வந்து கார்த்திகா என்ன சொல்கிறாங்க, கூகுளில் தாங்க கேட்கணும், திருப்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா திருப்பி அவங்க கூகுள் பண்ணுறாங்க. ஸோ கூகுள் சர்ச் பண்ணும்போது ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபைல் கமாண்டோட மேனுவல் பேஜை படிச்சுட்டு அது எப்படி ரன் செய்ய வேணும் அப்படின்னு பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்துட்டு அதோட சின்டாக்ஸ்லேயும் ஃபைல் அந்த இன்புட் ஃபைல் அப்புறம் அந்த எந்த ஃபைலோட டைப் செக் பண்ணுமோ அந்த ஃபைலோட நேம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சின்டாக்ஸில் தெரியுது. ஸோ அதனால் அதையே அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய ஃபைல் வந்து ஏ டாட் அவுட் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால ஸோ இப்போ ஃபைல் ஸ்பேஸ் ஏ டாட் அவுட் அப்படின்ற அந்த கமாண்டை இயக்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வருது. ஸோ இதையே நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டைரக்டரியில் ஏன்னா நம்மளுக்கும் கம்பைலேஷன் எரர் எதுவும் வரல, ஸோ அதனால் நம்ம டைரக்டரியிலையும் அந்த ஃபைல் வந்து இருக்கா அப்படின்றத நாம் பார்த்துடலாம். ஓகே, ஸோ எல்எஸ் அப்படின்றத கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆமாம், நம்மளுக்கும் வந்து ஏ டாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கும் வந்து சுக்கரம் உச்சத்தில் தான் இருக்கான்.
ஃபேண்டாஸ்டிக். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபைல் கமாண்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைல் கமாண்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்த்த மாதிரி டைப்புன்றத கமாண்டை பயன்படுத்தி ஃபைல் அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அது சொல்லுது யூசர் பின் ஃபைலுன்ற இடத்துல இருக்குது. ஸோ அப்போ நம்ம கையில் வந்து ஃபைலுன்ற இந்த இது வந்து நம்ம சிஸ்டமில் இருக்குது ஏற்கனவே. ஸோ நம்ம அதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஃபைல் ஏ டாட் அவுட் அப்படின்ற இந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணால் அவங்களுக்கு வர மாதிரியே நம்மளுக்கு ஒன்றும் புதுசாக புரியாத புதிராக பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு டெர்மினலில் வந்து அற்புதமாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றத கதைக்கு திருப்பி வருவோம். ஓகே ஓகே, இதை பார்த்த உடனே கார்த்திகாவோட மைண்ட் ரியாக்ஷன், ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல அப்படின்னு கூறுறாங்க. மண்ணாங்கட்டி புரிஞ்சுக்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகுங்க. இப்போ தானே இது அந்த அவுட்புட்டில் இஎல்எஃப்னு இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க புரியும், கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு மதன் சொல்கிறாரு. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஏங்க பறக்கிறீங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து இப்போதைக்கு இஎல்எஃப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா ஏ டாட் அவுட்டுன்றது ஒரு இஎல்எஃப் பைனரி ஃபார்மேட்டில் இருக்குது, ஒரு அது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதன் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அது ஒரு எக்ஸிக்யூட்டபிள்ன்றதால அதை நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த ஏ டாட் அவுட்டை வந்து இப்போ ரன் பண்ணு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகாவை பார்த்து கேட்குறாரு. ஸோ கார்த்திகா என்ன பண்ணுறாங்க, ஏ டாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக வந்து கால் பண்ணுறாங்க. கமாண்ட் இல்லையா, அதான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. ஸோ ஏ டாட் அவுட் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், பட் பேஷுக்கு பேஷ் ஷெல்லுக்கு தெரியணுமா, தெரியணுமே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் திருப்பி கேட்குறாங்க. ஓ ரைட் ரைட், நம்ம பாத் என்விரான்மெண்ட் வேரியபிளில் செட் பண்ணணும் அப்படின்னு கார்த்திகா வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. அப்படியும் பண்ணலாம், இல்லை சிம்பிளாக ஏ டாட் அவுட் எக்ஸிக்யூட்டபிளோட ஃபுல் பாத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் கூறாரு. கரெக்ட், எங்கேயோ படித்தேன் சொல்லிட்டு கார்த்திகா ஃபுல் பாத்தையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ல ரன் செய்கிறதுக்காக. ஸோ ஃபுல் பாத்னா அவங்க திருப்பி வந்து ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் கார்த்திகா ஸ்லாஷ் ஏ டாட் அவுட் அப்படின்றத வந்து அவங்க வந்து திருப்பி போடுறாங்க. ஸோ அது போட்டால் அவங்களோட ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து அவுட்புட் வந்து காட்டுது. ஸோ இதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்புட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் இஎல்எஃப் எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது அவர் சொல்கிற இஎல்எஃப் பைனரி எக்ஸிக்யூட்டபிள் பைனரி ஒன்று இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இது எல்லாமே எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்குது, பட்டு நம்மளும் இப்போ தான் புதுசு புதுசாக கற்றுக்கிறதுனால எல்லாம் புரியணும் ஒரே நாளில் புரியணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஸோ அவர் சொன்ன மாதிரி ரியல் எஃப் எக்ஸிக்யூட்டபிள்ன்றதுனால இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ டாட் அவுட்டே நாமளும் ட்ரை பண்ணுவோம், நம்மளுக்கு ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. இல்லை ஒர்க் ஆகல, கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு தான் வருது. ஸோ ஆனால் வந்து நம்மளுக்கு அதே ஃபோல்டரில் வந்து ஃபைல் இருக்குது. ஸோ அப்போ அவங்க சொன்ன மாதிரி ஃபுல் பாத்தை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பரமேஷ் அப்புறம் வந்து பிக்சர்ஸ்ன்ற டைரக்டரியில் ஏ டாட் அவுட்டுன்றது இருக்குது. ஸோ இதுக்கு அலோ வேர்ல்டு வருது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஃபுல் பாத்னா நம்ம இப்படி கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோம்லேருந்து நம்ம பிக்சர்ஸ் ஏ டாட் அவுட் அப்படின்றதையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தாலும் அதுவும் ஒரு ஃபுல் பாத் தான். ஓகே, ஸோ அதை வந்து இதுவாகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரிலேட்டிவ் பாத் கொடுத்தாலும் வந்து ஒர்க் ஆகும் சொல்லு, அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஏ டாட் அவுட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ ரிலேட்டிவ் பாத், ஸோ இது கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ ஸோ பேஷுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கமாண்டை கொடுக்கறது பதிலாக லைக் அதோட டைரக்டரி எந்த லொக்கேஷனில் எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்றது வந்து தெரியணும். ஓகே, ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்மளும் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கும் வந்து அவுட்புட் வந்து வருது. மோகன், இதில் ஏதாவது ஆட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை, இதுவே ரொம்ப தெளிவான விளக்கம் தான் எனக்கு தெரிஞ்சு. எப்படி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சி ப்ரோக்ராமை வந்து எப்படி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை வச்சுக்கிட்டே வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணி எப்படி வந்து நம்ம கம்பைல் பண்ணணுன்றத வந்து நம்ம அழகாக வந்து காமிச்சிட்டோம். ஆமாம். ஸோ ஓகே, சரி, அடுத்த பேராகிராஃப் நான் பண்ணுறேன். அப்புறம் வந்து அந்த அவுட்புட்டை வந்து பார்த்த உடனே வந்து கார்த்திகா வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுறா. அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, அப்போ எல்லா கமாண்டுக்கும் வந்து ஃபுல் பாத் கொடுத்து ரன் பண்ணலாம் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்கும்போது மதனம் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறேன். அப்போ வந்து கார்த்திகா வந்து அவளோட அந்த சந்தோஷம் வந்து குறைவே இல்லை. ஏன்னா சி ப்ரோக்ராமை வந்து லினக்ஸில் வந்து அவள் ரன் பண்ணுறத வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறா இல்லையா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு இன்னும் அந்த சந்தோஷம் வந்து போகலை.
இப்போ நான் ஏன் உங்களுக்கு இந்த சி ப்ரோக்ராம் எப்படி கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அப்போது கார்த்திகா வந்து என்ன சொல்கிறாங்க, இருங்க நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் அப்படின்றது மிஷினுக்கு புரியிற இயல ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு பைனரி எக்ஸிக்யூட்டிவ்லாம், அது நமக்கு ஃபைல் சிஸ்டத்தில் ஒரு இடத்துல சேவ் ஆகி இருக்கும். அந்த இடத்த கண்டுபிடிக்க டைப் கமாண்ட் யூஸ் பண்ணணும். டைப் கமாண்டில் அந்த கமாண்ட் கண்டுபிடிக்க முடியலைன்னா எந்த இடத்துல அந்த கமாண்ட் இருக்கோ அந்த டைரக்டரியை பாத் என்விரான்மெண்ட்டில் வேரியபிளில் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து ஃபுல் பாத் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்லி முடிக்கிறார். ஏன்னா இப்போ அவள் கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து சொல்கிறான். இப்போ எப்படி வந்து ஒரு கமாண்டுனா என்ன, அந்த கமாண்ட் எங்கே இருக்கோ அதை ஃபுல் பாத் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா பாத் கமாண்டை வந்து வச்சு சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து கார்த்திகா வந்து சொல்கிறான். சொல்லி முடித்த உடனே வந்து மதனம் வந்து கரெக்ட், ஆனால் நான் சொல்ல வந்தது வந்து அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹோம் கார்த்திகா a.out அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் வந்து டைப் பண்ணி என்டர் குடிச்சிங்கல்ல, அப்போ என்ன நடந்தது சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா கிட்ட கார்த்திகா கிட்ட கேட்குறான். அதுக்கு கார்த்திகா என்ன சொல்கிறான், என்ன நடந்தது, ஹலோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு அவுட்புட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா அதுதானே நம்ம ப்ரோக்ராம் வேணும், ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு தான் நாம் வந்து சி ப்ரோக்ராம் எழுதினோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனையும் வந்து மறுபடியும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாக வந்து கேட்குறான். அதுக்கு மதன் என்ன சொல்கிறான், அதுதான் எப்படி அவுட்புட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அப்போது வந்து கார்த்திகண்ணன் சொன்னதான் a.out அவுட்புட் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு, அந்த கமாண்ட் வந்து வேலை வந்து அதோட அந்த கமாண்டோட வேலை வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வந்து பிரிண்ட் பண்ணுறது தான் வந்து அந்த எக்ஸிக்யூட்டபிள் வேலை. ஏன்னா நம்ம சோர்ஸ் கோட்ல வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணணும் நம்ம சீல வந்து கொடுத்துருக்கோம், அதனால அது வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுச்சு, அதனால ஹலோ வேர்ல்டு அவுட்புட் வந்து வந்துச்சு அதானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். அப்போ மதன் என்ன சொல்கிறா, அந்த a.out எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்கும்போது அவன் வந்து தெரியல நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். இங்கே தான் வந்து நம்ம ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மதன் சொல்லிட்டு ப்ராசஸ் பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறனா, நீங்கள் a.out அப்படின்ற கமாண்ட் வந்து டைப் பண்ணி என்டர் தட்டும்போது உங்கள் ஷெல்லு வந்து என்ன பண்ணோன்னா அந்த a.out பைனரி எக்ஸிக்யூட்டிவ்ல என்ன பண்ணோம்னா அதோட ஃபுல் பாத்தை வாங்கி கர்னல் கிட்ட கொடுக்கும். ஃபஸ்ட்டு கர்னல் கிட்ட கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லும். அப்போ லினக்ஸ் கர்னல் முதல்ல என்ன பண்ணோன்னா அந்த a.out ஃபைலை வந்து ரீட் பண்ணும். அந்த ஃபைலு அந்த a.out நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைலை ரீட் பண்ணி முதல்ல வந்து மெமரியில் வந்து ஏற்றிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இயல ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த ஃபைலை ரீட் பண்ணி மெமரியில் ஒரு இடத்துல வந்து அந்த a.out ஃபைல் கண்டென்ட்டாக வச்சுக்கும். அடுத்து வந்து அந்த a.out எக்ஸிக்யூட்டிவ்க்கு தேவையான வேறு சில லைப்ரரிஸை வந்து மெமரியில் வந்து லோட் செஞ்சுக்கும். ஒரு இப்போ நம்ம a.out இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்குன்னா அது வந்து ஜஸ்ட் a.out மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான சில மற்ற லைப்ரரிஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து காட்டுறேன் அந்த பேரகிராஃப் முடிஞ்ச உடனே. பட் ஆனால் இப்போதைக்கு அந்த ஃப்ளோலையே போகுமே. ஸோ அந்த a.out எக்ஸிக்யூட்டிவ் மெமரியில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மற்ற லைப்ரரிஸையும் வந்து மெமரியில் வந்து லோட் செஞ்சுக்கும். இதுக்கு பேர் வந்து டைனமிக் லிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அந்த a.out எக்ஸிக்யூட்டிவ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண தேவையானது எல்லாம் லோட் பண்ணதும் அந்த எக்ஸிக்யூட்டிவில் என்ட்ரி பாயிண்ட், அதாவது நம்ம சி ப்ரோக்ராமோட மெயின்ன்றது ஃபங்க்ஷன் தான் வந்து அதோட என்ட்ரி பாயிண்ட், அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணும். இப்படி தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த a.out எக்ஸிக்யூட்டிவில் கர்னல் வந்து மெமரியில் ஏற்றி ஒரு ப்ராசஸாக மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு ஐடி வந்து இருக்குது, அந்த அதுக்கு பேர் வந்து ப்ராசஸ் ஐடி, பிஐடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ப்ராசஸோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த கேட்டும் போட்டு ப்ராக்கு அந்த பிஐடி நம்ம கொடுக்கலாம். ப்ராசஸ் ஐடி கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் கமாண்ட் ரன் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி a.out எக்ஸிக்யூட்டிவில் கர்னல் கிட்ட கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண சொன்ன நம்ம ஷெல்லு வந்து அந்த அதுதான் வந்து அந்த a.out ப்ராசஸ்க்கு வந்து பேரண்ட் ப்ராசஸ்ஸு. அந்த ஷெல்லுக்கு நாம் a.out ப்ராசஸ் வந்து ஒன் ஆஃப் த சைல்டு ப்ராசஸ். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு பேரண்ட்ஸ் ப்ராசஸ் இருக்கும். அந்த பேரண்ட்ஸ் ப்ராசஸை சைல்டு ப்ராசஸ்லேருந்து தெரிஞ்சிக்க ஈஸியாக வந்து ப்ராசஸ் பேரண்ட்ஸோட பிஐடி பிபிஐடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஐடிஸ் வந்து இருக்குது அப்படின்ற பற்றியெல்லாம் வந்து அவன் மதன் வந்து அந்த அது அதாவது நம்ம ஜஸ்ட்டு வந்து a.out சொல்லிட்டு என்டர் மட்டும்தான் நம்ம தட்டுறோம், அதை வந்து அவுட்புட் காமிக்குதுன்றத மட்டும்தான் வந்து கார்த்திகா வந்து புரிஞ்சு வச்சுருக்கா. அது மட்டும் இல்லை, அதுக்கு உள்ளே வந்து நம்ம என்டர் கொடுக்கும்போது என்னெல்லாம் நடக்கும், கர்னலோட வேலை என்ன, ஷெல்லோட வேலை என்ன, கர்னலோட வேலை என்ன,
அப்புறம் வந்து ஷெல்லுக்கும் அந்த ஏ டாட் அவுட் ப்ராசஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, பேரண்ட் ப்ராசஸ்னா என்ன, சைல்டு ப்ராசஸ்னா என்ன, பிஐடினா என்ன, பிபிஐடி அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து இந்த ரெண்டு பேராகிராஃபில் வந்து அவன் வந்து கார்த்திகாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். ஸோ இதுதான் அந்த விஷயம். அப்புறம் கார்த்திகா வந்து மீண்டும் வந்து ஏ டாட் அவுட் வந்து ரன் பண்ணுறான். ஸோ நம்ம ஏ டாட் அவுட் ப்ராசஸோட பிஐடி வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறான். அதுக்கு வந்து சீல வந்து கெட் பிஐடி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது மதன் கோரியதும் கார்த்திகா வந்து சோர்ஸ் கார்டை வந்து எடிட் பண்ணுறான். ஸோ சோர்ஸ் கார்டை எடிட் பண்ணி ஜெட்பிஐடி அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணுறான். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இதை மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போமா இல்லை அவர் பண்ண மற்ற விஷயங்களையும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்போ அதை ஆட் பண்ணிடுங்க சோர்ஸ் கோடில், சோர்ஸ் கோடில் ஆட் பண்ணிடலாம். நம்ம திருப்பி நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல எட்பிஐடி அப்படின்ற அந்த ஃபை லைனை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைலை சேவ் பண்ணலாம். ஓகே, ஃபைலை திருப்பி வேணும் இல்லை இப்போ ரன் பண்ணுவேன்னா நம்ம இதுக்கு போவோம், புக்குக்கு போவோமே. ஓகே, ஸோ அதை அப்புறம் இதில் வந்து சோர்ஸ் கோடில் வந்து உடனே கார்த்திகா என்ன பண்ணுறோம்னா கெட்பிஐடின்றத வந்து ஆட் பண்ணிடுறான். உடனே மதன் வந்து இல்லைங்க இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் மதன் என்ன பண்ணுறான், அவளோட லேப்டாப்பை வாங்கி சோர்ஸ் கார்டு வந்து அவன் வந்து சேஞ்ச் பண்ணுறான். அதில் சேஞ்ச் பண்ண சோர்ஸ் கோடு வந்து அதுதான் இப்போ கீழே இருக்கு பாருங்களா, அது அது பாருங்க. ஸோ இதுதான் அவர் சேஞ்ச் பண்ணது. ஸோ அவர் சேஞ்ச் பண்ணதை நம்ம மொத்தமாக அப்படியே அவர் என்னென்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு இதை ஆட் பண்ணுறாரு. ஸோ அதை நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ இது போனோன்னா ஸோ இந்த இடத்துல வேற எதுவும் மாற்றலை. அதுக்கப்புறம் இங்கே மட்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களை ஆட் பண்ணுறாரு. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட இதை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சம் எக்ஸ்ட்ரா டெக்ஸ்டோட வந்திருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் அவர் எழுதுனாரு. கீழே ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட். எஸ், ஓகே, இப்போ ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்க. ஆ, ஓகே. ஸோ இருங்கண்ணா, அப்படியே இதுவும் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் நம்ம. ஸோ அவன் மதன் வந்து என்ன பண்ணுறான்னா அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிசிசி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஸோ ஜிசிசி போட்டு ஹலோ வேர்ல்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறான். அது கம்பைல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃபுல் பாத் கொடுக்குறான். ஃபுல் பாத் கொடுத்தவொடனே அது வந்து ரன் ஆகி அது வந்து என்ன காட்டுதுன்னா ஹலோ வேர்ல்டுனு காட்டுது. அப்புறம் வந்து பிஐடி காட்டுது, பிபிஐடி வந்து காட்டுது. ஸோ அப்போ வந்து கார்த்திகா வந்து என்ன சொல்கிறான்னா அப்போ கேட் ப்ராக் 9810 தான் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பிஐடின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ நான் கேட் ப்ராக் 9810 ஸ்டேட்டஸ் கமெண்ட் ரன் பண்ணால் ஏ டாட் அவுட் ப்ராசஸோட டீட்டெயில்ஸ் வரும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்க ரன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அப்போது கார்த்திகா உடனே என்ன பண்ணுறான்னா அந்த கேட் போட்டு அந்த அந்த ஃபுல் அந்த பாத்து கொடுக்குறா. பாத்து கொடுத்த உடனே அது அவுட்புட் என்ன சொல்லுதுன்னா நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அதை பார்த்தோடனே அவன் என்ன கேட்குறான், என்ன ப்ராசஸ் அப்படின்றது இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறான். நம்ம ஏ டாட் அவுட் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா வந்து ப்ராசஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச ப்ராசஸை வந்து தேடனா எங்கேருந்து கிடைக்கும். அதனால் வந்து கார்த்திகாக்கு வந்து அது ஞாபகம் வருது. ஸோ உடனே வந்து மதனம் என்ன சொல்கிறோன்னா கரெக்டு, இப்போ வந்து அதை விட்டுருங்க, 8300 இருக்குது பார்த்தீங்களா, 8300 வந்து இங்கே பிபிஐடி பேரண்ட் ப்ராசஸ் ஐடி. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ மதன் வந்து சொல்லும் போதே கார்த்திகா வந்து என்ன பண்ணுறேன்னா பேரண்ட் ப்ராசஸோட ப்ராசஸ் ஐடியை போட்டு வந்து டைப் செய்து பார்க்குறான். அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா அதோட அவுட்புட் வந்து வருது நமக்கு, அந்த பேரண்ட் ப்ராசஸோட அவுட்புட் வந்து நமக்கு காட்டுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போங்க. ஸோ அப்போ வந்து கார்த்திகா வந்து நான் சொல்கிறேன், இது நம்ம ஷெல் கமெண்டோட டீட்டெயில்ஸு, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்லும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும், எனக்கும் இதில் வந்து ரொம்ப எல்லாமே தெரியாது. ஸோ உங்களுக்கு ப்ராசஸ்ஸு, பேரண்ட்ஸ் ப்ராசஸ்ஸு, சைல்டு ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். புரிஞ்சுது, ஒரு டவுட்டு, பேஷ் டீட்டெயில்ஸ் வந்து பிபிஐடின்னு வேறு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பேஷ் ப்ராசஸ் க்ரியேட் பண்ண அதோட பேரண்ட் ப்ராசஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் வந்து அப்போ பிபிஐடி ஆமாம் அது வந்து ஆமாம் அது வந்து பேஷ் பேஷ் ப்ராசஸை க்ரியேட் பண்ணால் பேரண்ட் ப்ராசஸோட ப்ராசஸ் ஐடியா அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
மதன் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து பிபிஐடியை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே போனால் வந்து நம்ம பூட் பண்ணவுடன் ஸ்டார்ட் ஆன முதல் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறா. அதுக்கு வந்து மதன் நான் சொல்கிறான், ஆமாம் ஆனால் வந்து பிபிஐடியை ட்ராக் பண்ணிட்டு போகிறத விட சிம்பிளாக வந்து கேட்டு ப்ராக் ஒன்னும் போட்டு ஸ்டேட்டஸ்ன்னு போட்டிங்கனாவே ஃபஸ்ட்டு ப்ராசஸோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறோம். ஏன்னா ஒன்னுன்றது தானே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஐடி, ஸோ அதனால் ஒன்னுன்னு கூப்பிடுங்க அதுவே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ கார்த்திகா என்ன சொல்கிறான், கேட் ப்ராசஸ் வந்து போட்டு போகும்போது ரன் செய்யும்போது அந்த ப்ராசஸ் வந்து சிஸ்டம் டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சிஸ்டம் டி இதுதான் வந்து எல்லா பேரண்ட் எல்லாத்துக்கும் பேரண்ட் ப்ராசஸா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறான். அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், ஆமாம் அதுதான் வந்து நாம் பூட் பண்ணவுடன் ஸ்டார்ட் ஆகிற முதல் யூசர் ஸ்பேஸ் ப்ராசஸ்ஸு, அந்த ப்ராசஸ் தான் வந்து பல சைல்டு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணும். பிஐடி ஒன் ப்ராசஸ் வந்து இனிட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட பைனரி இஸ்குல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா கிட்டே கேட்கும்போது நேம் சிஸ்டம் டி அப்படின்னு இருக்குது சொல்லிவிட்டு டைப் சிஸ்டம் டி அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டை வந்து ரன் செய்யும்போது பின் சிஸ்டம் டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இன்னும் வந்து ஈஸியாக இன்னொரு வழி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மதன் என்ன சொல்கிறேன்னா, சூடு எல்எஸ்ன்னு போட்டு ப்ராக் ஒன் இஎக்ஸி எல்எஸ்ஐஃபன்எல் ப்ராக் ஒன் இஎக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை வந்து ரன் பண்ணி காட்டுறான். ஸோ அப்போ ரன் பண்ணி காட்டும்போது அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸோட எக்ஸிக்யூட்டிபிள் லொக்கேஷனை வந்து அது கரெக்டாக வந்து காட்டுது. ஸோ அப்போ என்ன சொல்கிறேன், அப்போ வந்து பிஐடி ஒன் எக்ஸிக்யூட்டிவ் வந்து லிப் சிஸ்டம் டி சிஸ்டம் டி தானா என்றும் அந்த கார்த்திகா கேட்கா, ஆமாம் அதுதான் வந்து அந்த ப்ராசஸ்ஸு. உடனே வந்து எல்எஸ்ன்னு போட்டு ப்ராக் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணும்போது பல ஃபைல்கள் வந்து இருக்குது, இந்த ஃபைல்களில் இருந்து அந்த பிஐடி ப்ராசஸ்க்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துடலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கா, எக்ஸாக்ட்லி பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா பார்த்து சொல்கிறோம். ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு வாட்டி வழக்கம் போல ஜிசிசி ஹலோ வேர்ல்ட் டாட் சி அப்படின்றத கம்பைல் பண்ணுவோம். ஸோ கம்பைல் ஆயிடுச்சு, சுக்ரன் ஸ்டில் இன் ஹை, சுக்ரன் அந்த ஹைல தான் இருக்காரு, சூப்பர் அதனால திருப்பி நாம வந்து நம்ம ரிலேட்டிவ்லேயே ட்ரை பண்ணலாம். ஸோ ஏ டாட் அவுட்புட் வந்து ரன் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பிஐடி வந்து பெருசாக வருது, ஸோ அதே மாதிரி ஒரு பிபிஐடியும் வருது. ஸோ அவங்க ட்ரை பண்ண மாதிரி நம்மளும் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த கேட் அந்த ப்ராக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கேட் ப்ராக் ஸ்லாஷ் அந்த ஐடி அப்புறம் ஸ்டேட்டஸ் அப்படின்றத தான் அவங்க பண்ண சொல்கிறாங்க. சரி நாமளும் கேட் ஃபர்ஸ்ட் வந்து பிஐடி ட்ரை பண்றா, அது வந்து இருக்காது, அப்புறம் பிபிஐடி வந்து ட்ரை பண்ணோம், நாமளும் அதையே பண்ணுவோம். சோ நாம அதையே பண்ணி ட்ரை பண்ணுவோம். சோ ட்ரை பண்றாங்க, நம்மளுக்கு வந்து நோ சர்ச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படினு வந்துருது. சோ மதன் சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த ரெண்டாவது பேரண்ட் ப்ராசஸியோட ஐடியும் வச்சு நம்ம ட்ரை பண்ண போறோம். 3575 கரெக்ட் ஸ்டேட்டஸ் அப்படினத கேக்குறோம். சோ நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, ஸோ வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கும் புரியாத மாதிரி ஒரு பெரிய ஐட்டம் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதே தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸோட பிபிஐடியும் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஏன்னா இது வந்து பேஷோட பேரண்ட்டு ஓகே 3574 அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் அவங்க சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா ஐட்டமும் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து அவங்க வந்து ப்ராக் ஃபஸ்ட்டு ஐட்டத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு ஐட்டத்தோட அந்த விஷயங்களை பார்க்கலாம். ஸோ கேட் ப்ராக் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட் அதை பார்ப்போம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வருது. ஸோ ப்ராசஸ் ஒன், ஸோ இதுக்கு வந்து பிபிஐடி வந்து 0, அதாவது அதான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ அதனால் அதுக்கு வந்து பேரண்ட் கிடையாது, இதுதான் எல்லாருக்குமே பேரண்ட்டு. ஸோ அதனால் பிபிஐடி வந்து 0 இருக்குது. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சிஸ்டம் டி. ஆமாம், ஸோ நம்மளோட என் சிஸ்டம்லேயும் வந்து சிஸ்டம் டி தான் வந்து இருக்குது. ஸோ இதில் அவங்க போட்ட மாதிரி நாமளும் வந்து டைப் சிஸ்டம் டி வச்சு அது எங்கே இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் டி அப்படின்றத வந்து நம்ம போடுவோம். ஸோ சாரி இல்லை, அது டைப்பில் வராது, ஏன்னா அது பார்த்து வந்து அது காட்டாது. ஸோ அது விட்டுருங்க, நம்ம ரெண்டாவது மதம் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதை ட்ரை ட்ரை பண்ணுவோம். ஓகே, எல்லா சூடோ எல்எஸ் இதை ட்ரை பண்ணுவோம். ஓகே சூப்பர். சாரி ஓகே, ஆ ஸோ சூடோ எல்எஸ் அப்புறம் என்ன போட்டிருக்காரு, ஐஃபன் எல் ப்ராக்கு ப்ராக் ஒன் இஎக்ஸி அப்படின்றது போட்டிருக்காரு. ஸோ சூடோன்றதுனால பாஸ்வேர்ட் கேட்குது.
பாஸ்வேர்ட் போட்டுறேன். ஸோ நான் உங்களுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ யூசர் லிப் சிஸ்டம் டி சிஸ்டம் டி இதில் தான் வந்து இருக்குது. ஸோ இதுதான் மோகன், இதில் சூடோவை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லிடுங்களேன். இதுதான் முதல்ல வருதா ஐ திங்க் ஸோன்னு நினைக்கிறேன். அப்படியா? சூடோன்றது வந்து நம்ம ரூட் யூஸராக வந்து ரன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நார்மலாக சூடோ இல்லாமல் ரன் பண்ணுங்களா? சூடோ இல்லாமல் ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ணோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் டெனிடுன்னு சொல்லிட்டு வருது இல்லையா. ஸோ ஏன் வந்து பர்மிஷன் டெனிடு அப்படின்னாக்கா, இந்த ஒன்னுன்ற ப்ராசஸோட இப்போ ஓனர் வந்து நாம கிடையாது, யூசர் வந்து நாம கிடையாது. அது வந்து ரூட் ப்ராசஸ்ன்றதுனால யார் வந்து எந்த யூசரோட ஓனரோ அந்த யூசருக்கு மட்டும்தான் வந்து அதை அந்த ப்ராசஸோட டீட்டெயில்ஸை வந்து பார்க்கறதுக்கு வந்து பர்மிஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாம் வந்து அந்த யூஸராக மாறணும் அப்படின்னா, ரூட் யூஸராக மாறணும் அப்படின்னா, இந்த சூடு அப்படின்ற கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். நீங்கள் சூடுன்னு கொடுத்துட்டு எந்த ஒரு கமாண்டை கொடுத்தீங்கனாலும் அந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா, சூடுன்ற கமாண்ட் வந்து பேரண்ட் அதாவது ரூட் யூஸராக வந்து மாறும் ஃபஸ்ட்டு. அது அதோட பர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து ரூட்டுக்கு வந்து மாறிட்டு அது வந்து என்ன பண்ணோம்னா அதுக்குள்ளே வந்து எல்எஸ் கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அதை தான் வந்து இப்போ பர்மிஷன் வந்து இதுக்கு முன்னாடி சூடுன்ற கமாண்டை போட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சார். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது வந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராக் ஒன் இஎக்சி அப்படின்றதோட ஃபுல் பாத்தை வந்து காமிக்குது, எந்த எக்ஸிக்யூட்டிவ் அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத வந்து காமிக்குது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அந்த 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 ப்ராசஸ். அதாவது இன்னிட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து உங்கள் சிஸ்டம் பூட் ஆகுது இருக்குன்னா, பூட் ஆகுதுன்னா அதோட மெயின் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு யாருன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த பிஐடி ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிஸ்டம் டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் வந்து அந்த உங்களோட சிஸ்டத்தை வந்து ப்ராப்பராக வந்து பூட் பண்ணுறது வந்து அதுதான். ஓகேங்களா? ஸோ அதில் ஏதாவது சிக்கலில் வருது, அதில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா உங்கள் சிஸ்டம் வந்து பூட் ஆகாது. அதில் வந்து நடுவில் வந்து பிரேக் ஆகும், நிறைய விஷயங்கள் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போக தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சர்வீசஸை ரன் பண்ணுறதும் வந்து இந்த ப்ராசஸ் ஓணும். ஏன்னா இதுதானே பேரண்ட் ப்ராசஸ்ஸு, இதுதான் வந்து என்ன பண்ணோம்னா மற்ற எல்லாத்தையுமே வந்து இன்வோக் பண்ணும். நீங்கள் டாக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுறீங்கன்னா டாக்கரை இன்வோக் பண்ணுறதும் இதுவாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் அப்பாச்சி சர்வரை ரன் பண்ணுறீங்கன்னா அப்பாச்சி சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதும் இதுவாக தான் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் மரியா டிபி வந்து வச்சுருக்கீங்க, மரியா டிபி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மரியா டிபி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி விடுறதும் வந்து சிஸ்டம் டிபியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்டையர் சிஸ்டத்தை வந்து இருக்கிற எல்லா டிமான்ஸு எல்லா சர்வீசஸையுமே வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு விஷயந்தான் வந்து இந்த இனிட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டி தான் வந்து இனிட் ப்ராசஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்வின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அது வந்து சிஸ்வி இனிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்வி தான் வந்து இனிட் சர்வீஸு. அதுக்கப்புறம் வந்தது தான் வந்து சிஸ்டம் டின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த சிஸ்டம் டி வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ சிஸ்டம் டி தான் வந்து இப்போதைக்கு நம்ம இனிட் ப்ராசஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இனிட்லேயே வந்து இன்னும் வேற சில யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆர் யூனிட்டுன்னு ஒன்று இருக்குது, அதேமாதிரி ஓப்பன் ஆர்சின்னு இருக்குது, அதேமாதிரி அப்ஸ்டார்ட்னு சொல்லிட்டு சில காலத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிட் டிமான்ஸ்னு சொல்லி இனிட் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து ஆண்ட்ராய்டுக்குன்னு சொல்லிட்டு தரு ஒரு தனி இனிட் சிஸ்டம் இருக்குது. நம்ம அது வந்து சிஸ்டம் டி யூஸ் பண்ணுறதில்ல ஆண்ட்ராய்டு, அது வந்து வேற ஒரு இனிட் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இது மாதிரி இனிட் சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் ஆனால் அது கொஞ்சம் டீப்பாக போகணும், அந்த இனிட் பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம வேணால் அதை பற்றி இன்னும் செப்பரேட்டாக வந்து பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ அது வரைக்கும் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் அவங்க சொன்ன அந்த இது இந்த விஷயம் வரைக்கும் நான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்த பேராகிராஃப் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, வந்துட்டாங்களா நம்ம கண்டினியூ பண்ண ஓகே ஸோ ஓகே வந்துட்டாங்களா நம்ம கண்டினியூ பண்ண மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கியூபிக்கல் மாட்ட போகிறாங்களோ ஆமாம், நம்ம கியூபிக்கலில் நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கும், உதயண்ணா கூட இல்லை, உதயண்ணா இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதன் புலம் வருவீங்களேன். ஏங்க பயப்படுறீங்க, எச்ஆர் தானே, சும்மா ஏதாவது பண்ண சொல்ல போகிறாங்க அப்புறம் அவங்க போயிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகாஸ் வராங்க.
சும்மா போனால் பரவாயில்லையே, வீடியோ எடுத்து நம்ம கம்பெனி இன்டர்னல் சோஷியல் மீடியா நெட்ஒர்க்கில் போட்டு வெறுப்பேற்றுவாங்களே அப்படின்னு மதன் கூப்பிட்றாரு. அதெல்லாம் கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் ஏற்றுவாங்க, மொக்கையாக இருந்தாலும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்த கியூபிகள் மட்டும்தான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ கார்த்திகா வந்து இதெல்லாம் சொல்லிட்டு ஸோ அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க கார்த்திகா வந்து. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு இந்த கண்டென்ட் அப்படியே டிராஸ்டிக்காக சுவிட்ச் ஆகுது. ஸோ அதனால் மேபி புது பார்க்குறவங்களுக்கு புதுசாக கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இவங்க இந்த கியூபிக்கல் இதெல்லாம் நோண்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க கம்பெனியில் வந்து ஹெச்ஆர் வந்து நுழையிறாங்க. ஸோ ஹெச்ஆர் நுழையும் போதே மதன் பார்த்துட்டு ஐயோ இவனுக்கு வந்துட்டான்னா படித்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகி கேட்குறாரு. ஸோ என்ன அப்படின்றத தான் நம்ம அடுத்த பேராகிராஃப் நம்மளுக்கு அழகாக சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஹெச்ஆர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்த்திகா வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த போன பேராகிராஃப்லேயே. இந்த மாதிரி என்னங்க ஹெச்ஆர் தானேங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் அதை டாஸ்க் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் அதை பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்புறம் கிளம்ப போகிறாங்க, இதுக்கெல்லாமா போய் பயப்படுறீங்க அப்படின்னாரு. இல்லை அவங்க சும்மா போனால் பரவாயில்லையாங்க, அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து வீடியோ எடுப்பாங்க, அப்புறம் அவங்க கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம இன்டர்னல் சோஷியல் மீடியாவிலே போட்டு எம்ப்ளாயிஸ்லாம் மோட்டிவேட் பண்ணுறன்ற பேரில் அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கார்த்திகா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் பண்ணுவாங்க, எல்லா கண்டென்ட்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்துறாங்க. ஸோ இது நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அடுத்த பேராகிராஃப் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹலோ லேடிஸ் அண்ட் நீங்கள் கண்டினியூ பண்ணுறியா? ஆ நான் கண்டினியூ பண்ணுறேன், அதுக்கு அடுத்த பேராகிராஃப் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த பேராகிராஃப் நான் போயிடுறேன். ஸோ ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், சாரி ஃபார் இன்டரப்டிங் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறோம், ரொம்ப அவசியம், அதனால் அடுத்த 30 மினிட்ஸ் வந்து நாங்கள் உங்களோட டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்களும் ஒத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே 2 பவுல் இருக்குது, ஒரு பவுலில் இந்த ஃப்ளோரில் இருக்கிற எல்லா கியூபிகளோட நம்பரும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 2வது பவுலில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு அதே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற யாராச்சையும் வரவழைச்சு ஸோ அந்த கியூபிக்கலில் இருக்கிற நம்பரை செலக்ட் பண்ண செய்வோம், எடுக்க செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ட் ஆன கியூபிக்கல்லேருந்து ஒருத்தர் திருப்பி வந்து அந்த டாஸ்க் ஒன்றை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ 2வது பவுலில் என்ன இருக்கும் அப்படின்னா, வந்து நிறைய டாஸ்க்கை வந்து எழுதி அந்த சீட்டில் போட்டு அந்த 2வது பவுலில் குலுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ மொதல் பவுலேருந்து எடுத்த அந்த கியூபிக்கல் நம்பர்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து 2வது பவுலில் கைவிட்டு எடுத்து அந்த டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கை வந்து கியூபிக்கலில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா லைக் செய்யணும் அப்படின்றது தான் கேமு அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ கேம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் கேட்குறாங்க. ஸோ ஹெச்ஆர் வந்து நான்கு நபர்களை வந்து சீனியர் லேடி ஹெச்ஆர் வந்து ஒருவர் வந்து பேசினார். ஸோ இருந்த 4 பேரில் வந்து ஒரு இவங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சொன்னபடியே அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயியை வந்து கியூபிக்கல்லேருந்து கூப்பிட்டு அவர் வந்து ஒரு கியூபிக்கல் 1வது பவுலில் இருக்கிற ஏதோ ஒரு சீட்டை எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அவரும் வந்து இந்த ஒரு சீட் எடுக்கிறாரு. அதில் பார்த்தோன்னா கியூபிக்கல் நம்பர் 16 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து கண்டென்ட்டு. ஸோ இதுவும் மேபி நிறைய புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, வந்து எப்பயுமே வந்து மண்டை கொடாச்சலாக இருக்கிற இந்த டெவலப்மெண்ட் வேலை அந்த ஐடியில் இருக்கிறவங்களாம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்பயாவது மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் இல்லை சில கம்பெனியில் டெய்லி கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி வந்து நடத்துவாங்க. ஸோ எம்ப்ளாயியோட வெல்பீயிங்கை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து மதனோட கம்பெனிலையும் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஹெச்ஆர் வந்து ஒரு ஃபன் கேமாக வந்து இந்த கேம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதில் தான் அவங்க அது 2 பவுல் வச்சுருக்காங்க. மொதல் பவுலில் வந்து கியூபிக்கல் நம்பர், 2வது பவுலில் அந்த டாஸ்க் லிஸ்ட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போதைக்கு வந்து கியூபிக்கல் நம்பர் வந்து 16 அப்படின்னு தேர்வாயிருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சினாரியோ. ஸோ அடுத்த பேராகிராஃப் வந்து மோகன் சொல்லுவார். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அந்த 2 பவுலில் வந்து 2வது பவுலில் வந்து நம்பரை வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற கியூபிகள்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து நம்பர் எடுக்க சொல்கிறாங்க. சரி, கியூபிக்கல் நம்பர் செலக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து கியூபிக்கல் நம்பர் செலக்ட் பண்ணும்போது அந்த நம்பர் வந்து 16 அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே மதன் வந்து ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து பதறான். உடனே கார்த்திகா வந்து சரி சமாளிப்போம், டாஸ்க் என்ன வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே கேமரா ஹெச்ஆர் கூடவே வந்து கேமராலாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து மதன் கியூபிக்கலை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மதன் கியூபிக்கலில் வந்து யாராக இருக்காங்கன்னா, மதனும் கார்த்திகா மட்டும்தான் இருக்காங்க. அவரோட கொலீக்
உதயவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரப்போறதுனால உதயம் வந்து அந்த இடத்துல இல்லை. இப்போ ரெண்டு பேரும் வந்து மாட்டிக்கிட்டாங்க அவங்களோட கியூபிக்கலில், அவங்களோட கியூபிக்கல் தான் வந்து அங்கே செலக்ட் ஆகிருக்கிற நம்பரும் வந்து அவங்களோட கியூபிக்கல் தான் அப்படின்னு வந்த உடனே அந்த சீனியர் ஹெச்ஆர் வந்து மதன்கிட்ட வந்து ஹவாரியோ ஜென்டில்மேன் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன, என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ஹெச்ஆர் வந்து கேட்குறாங்க. மதனும் வந்து என்ன சொல்கிறேன்னா என் பேர் வந்து மதன், நான் சீனியர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்லுவேன், வா இப்போ தான் புரியுது ஏன் வந்து தாடி இவ்வளோ 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 வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கிரேட் ஷேவ் பண்ணுங்க ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ஹெச்ஆர் வந்து மதனை வந்து கலாய்க்கிறாங்க. சொல்லிட்டு கார்த்திகா வந்து திரும்பும்போது ஹாய் ஸ்வீட்டி உங்கள் பேர் என்ன, என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ஹெச்ஆர் வந்து கார்த்திகா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து கார்த்திகானா சிஸ்டம் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. சரி இப்போ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் போய் டாஸ்க்கு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மதன் வந்து கார்த்திகா வந்து நீ போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறான். ஸோ அவளும் வந்து போய் டாஸ்க் எடுக்கிறான். அப்போ வந்து டாஸ்க்கை படிக்கிறான். அது வந்து என்னென்னா கியூபிக்கலில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரே மியூசிக் கம்போஸர் கம்போஸ் பண்ணால் பாடலை பாடணும், டாஸ்க்கை எடுத்தவர் கடைசியாக பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யார் பாடல் வந்து நல்லா இருக்குதோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட் வவுச்சர் வந்து கிஃப்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அந்த டாஸ்க்கை வந்து படிக்கிறான். ஸோ டாஸ்க்கை படிச்சுட்டு வந்து மதனை பார்த்து வந்து சிரிக்கிறான். மதனை சிரிச்சுட்டு சொல்லும்போது ஸோ அப்புறம் வந்து சீனியர் ஹெச்ஆர் வந்து மதன்கிட்ட பேசுகிறாங்க, ஸோ ஜென்டில்மேன் வாங்க நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பாட போகிறீங்க பாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த தோற்றமே வந்து வேற மாதிரி இருக்குல்ல, அவன் தாடி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நெருடோட தோற்றம் எப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்கான் அவன். ஸோ உடனே வந்து அவங்க கிண்டலாக வந்து இவெல்லாம் வந்து பாடுவானா அப்படின்ற மாதிரி வந்து சீனியர் ஹெச்ஆர் வந்து கேட்குறாங்க. ஸோ கிண்டலாக வந்து கேட்கும்போது மதன் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவனும் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரியே வந்து மைக்கு வந்து கையில் வாங்குறான். ஸோ கார்த்திகா வந்து என்னன்னு நினைக்கிறான்னா மதன் வந்து மதனும் கார்த்திகாவும் வந்து ஏஆர்ஆர் ஃபேன்ஸ் இல்லையா, ஏஆர்ஆர் ரகுமான் ஃபேன்ஸு. ஸோ எப்படியும் வந்து கார்த்திகா வந்து எப்படியும் வந்து ஒரு நல்ல ஏஆர் ரகுமான் பாட்டு தான் வந்து பாட்டு தான் வந்து பாட போகிறான், நாமளும் வந்து ஒரு நல்ல ஏஆர் ரகுமான் பாட்டை பாடிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கா. ஆனால் வந்து அங்கே நடக்கிறதே வந்து அவளுக்கு எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்க போகுது. இந்த பேராகிராஃப் நானே கண்டினியூ பண்ணுமா இல்லை பண்ணுறியா? நீங்கள் பண்ணுறதுனா பண்ணு, பிரச்சனை இல்லை எனக்கு. சரி ஓகே. ஸோ மைக்கை வந்து மதன் வந்து கையில் வாங்குறான். எதிரில் இந்த கார்த்திகை பற்றி ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சைக்கிளே வந்து சொல்கிறான். உடனே வந்து கார்த்திகா வந்து பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து உயர்த்தி காமிக்கிறான். ஸோ அப்போது சில நொடிகள் வந்து அந்த ஃப்ளோரே வந்து அமைதியாகுது. அவங்க எல்லா கவனமும் வந்து இப்போ மதன் மேலே தான் வந்து இருக்குது. அப்போ வந்து மதன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் இது பண்ணி கவிக்குயில் அப்படின்ற ஒரு படத்தில் வர சின்னக்கண்ணன் அழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வந்து பாட ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து அந்த பாட்டோட பல்லவியை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு கியூபிக்கலில் வந்து ஒரு சீனியர் வைஸ் பிரசிடென்ட் வந்து இருக்கார். ஸோ அந்த வைஸ் பிரசிடென்ட்டை வந்து மதன் பாடுறத அந்த சின்னக்கண்ணன் நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறது உடனே வந்து பக்கத்தில் இருந்த அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து உடனே வந்து மதன் கியூபிக்கல் கிட்ட வந்து நிற்கிறார். ஸோ அப்போ உங்கள் மேனேஜர்லேருந்து வாட்ச்மேன் வரைக்கும் அந்த அங்கேருந்து எல்லாரையும் வந்து மதனோட குரல் வந்து அவ்வளோ அழகாக வந்து கவர்ந்து இருக்கிறான். ஸோ அது வரைக்கும் வந்து கண்ணை மூடி அந்த பாட்டை வந்து பாடிட்டு இருந்த மதன் வந்து முதல் சனத்தை முடிச்சு உடனே கண்ணை வந்து திறந்து பார்க்க எதிரில் வந்து கார்த்திகா வந்து அவனை பிரமிப்பாக வந்து பார்த்துட்டு இருக்கான். என்னடா இவன் இப்படி பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லிகிட்டே இருக்கும்போது புன்னையோட என்ன சொல்கிறேன்னா அடுத்த ரெண்டாவது சரணம் வரும்போது நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை வந்து கேட்குற மாதிரியே வந்து மதன் வந்து சேகி செஞ்சு பாடிடுறான். உடனே வந்து அவன் ஓப்பனாகவே வந்து அவளை பார்த்து அந்த ரியாக்ஷனோட பாடுறத பார்த்த உடனே அவளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னு புரியாமல் வாயில் வந்து கையை வச்சுக்கிறான். ஐயோ இவன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வந்து கையில் வச்சுக்கிறான். ஸோ உடனே வந்து அந்த வாயிலேருந்து கையை மூடிக்கிட்டு மதனை வந்து பாடுற வந்து ரசிக்கிறான். ஸோ பாட்டு முடிஞ்ச உடனே வந்து மதன் கார்த்திகை வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அவன் கண்ணிலேயே வந்து சைகை காட்டுறான். ஸோ மதன் அருகில் இருக்கிற எல்லாரும் வந்து மதனை வந்து சூப்பராக பாடினையா அப்படின்னு சொல்லிட்டு கை திட்டி எல்லாரும் பாராட்டுறாங்க. ஸோ கார்த்திகாவும் கிட்ட வந்து கை கொடுத்துட்டு என்னை மாட்டி விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூறிட்டு அவளோட இடத்துக்கு வரான்.
அப்புறம் வந்து மைக்கை வந்து அந்த சீனியர் வைஸ் பிரசிடென்ட் வந்து வாங்குறாங்க வாங்குறாரு. ஸோ அங்கே அங்கே வந்து நின்னார் இல்லையா அந்த சீனியர் வைஸ் பிரசிடென்ட் வந்து வாங்கிட்டு, இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு இந்த பாட்டை வந்து கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் இந்த பாடலை வந்து பாலமுரளி கிருஷ்ணா அவர் தான் வந்து ஆக்சுவலாக அந்த சாங்கை பாடின சிங்கர். பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு அப்புறம் இவ்வளோ அழகாக பாடி இப்போ தான் வந்து நான் கேட்குறேன். அதுவும் வந்து இளையராஜா இசை எல்லாமே வந்து வெறும் ராகமும் குரலுமே இவ்வளோ நல்லா இருக்குன்னா இளையராஜா சேர்ந்தார்னா அவ்வளோதான், ஃபென்டாஸ்டிக் மேன், ஆஃப்டர் லாங் டைம் இந்த பாட்டை மூலமாக கேட்டேன், பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வைஸ் பிரசிடென்ட் வந்து மதனை வந்து பாராட்டுறாரு. ஒரு வழியாக வந்து அங்கே கைத்தட்டல் இல்லைன்னா எல்லாம் வந்து முடியுது. அப்போ மைக் வந்து இந்த சீனியர் ஹெச்ஆர் கிட்ட வந்து வருது. ஸோ அந்த சீனியர் ஹெச்ஆர் வந்து மதன் கிட்ட வந்து, மிஸ்டர் ஹல்க், நான் உங்களை சாதாரணமாக இட போட்டுட்டேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இளையராஜா கிளாசிக்ஸு, தேங்க்ஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து இளையராஜா ஃபேனுன்றதுனால அவங்களுக்கும் வந்து இந்த இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால மதனை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க, நன்றி சொல்லிட்டு மறுபடியும் கார்த்திகாவை பார்த்துட்டு, ஹீ ரேஸ் த பார் வெரி ஹை, வி நீட் டு பிரேக் இட், ப்ரூவ் தட் கேர்ள்ஸ் ஆர் த பெஸ்ட் இன் சிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை வந்து ஊசி பேத்துறாங்க. அவன் வந்து பாரு, அவன் வந்து ரொம்ப பயங்கரமாக பாடிட்டான், கேர்ள்ஸ் தான் வந்து சிங்கிங்கில் வந்து கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை வந்து சொல்லும்போது மைக் வந்து கார்த்திகா கிட்ட வருது. அப்போது கார்த்திகாவும் வந்து எதில் மதனை பார்த்து ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சைகை காட்டுறான், மதனை வந்து பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து அந்த ஃப்ளோரில் இருந்தவங்க எல்லாரும் வந்து கார்த்திகா மேலே தான் வந்து பார்க்குறாங்க, அங்கே சைலண்ட் ஆகுது, அந்த இடமே சைலண்ட் ஆகுது, கேமரா வந்து கார்த்திகா மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து தளபதி படத்தில் வந்து யமுனை ஆற்றிலே ஈரக்காட்டிலே அப்படின்ற அந்த பாட்டை வந்து பாட வந்து கார்த்திகா வந்து பாட ஆரம்பிக்கிறான். ஸோ அவளும் வந்து அந்த பாட வந்து ரொம்ப சூப்பராக வந்து பாடுறான். அப்புறம் வந்து அவள் பாட வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வேற ஒரு லொக்கேஷனில் இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து அந்த லாஸ்ட்டில் வர வரிகள் வந்து பாடிட்டே வர, அப்போ அந்த ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையா அப்படின்ற வரியெல்லாம் பாடும்போது கடைசியாக வந்து அந்த ஒவ்வொரு லைனுக்கும் வந்து கேஃப் விட்டு அந்த லாஸ்ட்டு பல்லவியெல்லாம் பாடும்போது ரொம்ப சூப்பராக வந்து பாடி முடிக்கிறான். ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பாடுறாள் இவ அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியமாக வந்து கார்த்திகாவையும் பார்க்குறாங்க. ஸோ கார்த்திகா வந்து பாடி முடிச்சுட்டு அவள் கண்ணு திறந்து பார்க்கும்போது அந்த இடமே வந்து எல்லாருமே வந்து கைத்தட்டி பாராட்டுறாங்க. கூடவே வந்து கார்த்திகா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த கார்த்திகா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவளை கிண்டல் பண்ணி கலாய்க்கிறாங்க, சூப்பர் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பேர் சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் கைத்தட்டு பாராட்டு சேரிச்சோன்னு சீனியர் ஹெச்ஆர் கார்த்திகா வந்து கிட்ட வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து எல்லாரும் வந்து பாராட்டிட்டு போகும்போது தான் வந்து மதன் வந்து அவள் கண்ணுக்கு வந்து தெரியறான். உடனே கார்த்திகா வந்து மதனை சிரிச்சுக்கிட்டே வந்து இளையராஜா அடுத்த பேஜ் போங்கண்ணா, இளையராஜா சாங்ஸை வந்து என்னாலும் பாட முடியும் என்றபடி மதனை வந்து புருவத்தை உயர்த்தி வந்து கிண்டலாக வந்து சொல்கிறான். உடனே வந்து மதன் வந்து என்னை விட நீ திறமசாலி தான், ஒப்புக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதனும் வந்து தலையாச்சு ஒத்துக்கிறான். இப்போ வந்து மறுபடியும் வந்து மைக் வந்து சீனியர் வைஸ் பிரசிடென்ட் எஸ்விபி கிட்ட வந்து வருது. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் எவன்லி, நான் வந்து Never expected today I will be treated with two இளையராஜா கிளாசிக்ஸ் பேக் டு பேக். அதாவது ஒரே நாளில் வந்து ரெண்டு இளையராஜாவோட கிளாசிக்ஸை வந்து பேக் டு பேக்காக வந்து கேப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை வந்து பாராட்டிட்டு மைக்கை வந்து ஹெச்ஆர் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஹெச்ஆர் லேடியும் வந்து வாவ், ஜஸ்ட் வாவ், அப்படியே வந்து மதுராவுக்கு போய் வந்த மாதிரியே இருக்குது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ஹெச்ஆர் சீனியர் ஹெச்ஆர் வந்து கார்த்திகா வந்து ஆறு தழுவி வந்து பாராட்டுறாங்க. ஸோ இப்போ ஹெச்ஆர் வந்து மீட்டிங் மறுபடியும் வந்து மைக்கில் வந்து இப்போ கிஃப்ட் கொடுக்க வேண்டிய நேரம், ரெண்டு பேரும் வந்து இப்படி பாடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, வெரி டஃப் டு செலக்ட் ஒன் பிட்வீன் திஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பட் மதன் 3 நிமிஷத்தில் பண்ண அதே மேஜிக்கை வந்து கார்த்திகா வந்து 2 நிமிஷத்தில் பண்ணிட்டா, அதனால் இந்த கிஃப்ட்டு வந்து கார்த்திகாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கிஃப்ட்டு வச்சு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து மதனோட எதிரில் நின்றுட்டு இருந்த கார்த்திகா வந்து அந்த ப்ரைஸை வாங்கின உடனே மதனுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஸோ அந்த ஃப்ளோரில் இருந்து எல்லாரும் வந்து எழுந்து நின்று இருவருக்கும் வந்து சேர்ந்து கை தட்டி பாராட்டுறாங்க. இருவரும் வந்து தலையை குனிஞ்சி வந்து அவங்களோட
பாராட்டை வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையை வந்து பார்க்க வந்து போயிடுறாங்க. மறுபடியும் வந்து இப்போ அந்த மதனோட கியூபிக்கல்ல வந்து கார்த்திகாவும் மதனும் மட்டும் உக்காடுறாங்க. ஸோ அடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா? ஆ, கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாம் குதூகலமாக போயிடுச்சு. ஸோ எல்லாரும் கைகை தட்டி பாராட்டிட்டாங்க. ஸோ அடுத்த பேராகிராஃப் எப்படி போகுது அப்படின்னா, கங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகை பார்த்து கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியாயமாக இது எதுவும் உங்களுக்கு போக வேண்டிய பெருசு, அவங்க வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சாங் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதோடவே வந்து ஒரு கேள்வியும் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அது எப்படி உங்களுக்கு அந்த பாட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. ஸோ ஒரு டையார்டு இளையராஜா ஃபேனுக்கு அப்போ வந்து மதன் பதில் சொல்கிறாரு, ஒரு டையார்டு இளையராஜா ஃபேனுக்கும் அவருக்கும் வந்து ஒரு பயங்கரமான சண்டை வர வந்து வாக்குவாதம் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ அந்த வாக்குவாதப்போ அவர் இந்த பாட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அந்த பாட்டை வந்து, அதாவது அந்த இவர் அந்த டையார்ட் இளையராஜா ஃபேன் வந்து இந்த பாட்டு மாதிரிலாம் வருமா ஏஆர்ஆர் சாங் அப்படின்ற மாதிரி கேட்டு உசுப்பத்தும் போது அவரு வந்து அப்படின்னா தான் இந்த பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் கேட்டும் போதே அவருக்கு ஏதோ ஒரு இன்டர்னல் ஃபீலிங்ஸில் வந்து அப்படியே ஏதோ பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்னல் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றதுனால அந்த உண்மையாலே வந்து சூப்பராக இருக்குது இந்த பாட்டை. இளையராஜா மியூசிக்கல் வந்து நீங்கள் கேட்டிருக்கணும், ஸோ அசந்து போயிடுவீங்க. சூப்பரான ஒரு டிவைன் கம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பாடும்போது அந்த வைப் இருந்தது, அதுவும் என்னை பார்த்து அந்த வரிகளை பாடும்போது உள்ளே என்னவோ பண்ணிச்சுங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து அதை சொல்லும் போது அவங்க மூஞ்சும் வந்து செவந்துருச்சு. ஸோ என்ன அப்படின்னா, லைக் அந்த பாட்டு பாடும்போது அந்த அந்த லைன் ராதான்னு வரும்போது அவங்க கூட வாயை மேலே கை வச்சு அப்படியே அந்த ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்களே. ஸோ அந்த லைனை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் நான் வந்து அதை வந்து ஐ ஷுட் ஹவ் அவாய்ட் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மதன் வந்து சொல்கிறாரு, ஸோ தட்ஸ் ஓகே, நானும் தான் வந்து பப்ளிக்காக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, மதன் சொல்கிறாரு, நான் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே அதை பாடி இருக்கக்கூடாது, நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர் சொல்கிறாரு. அது கார்த்திகா சொல்கிறாங்க, இல்லைங்க என் மேலேயும் தப்பு இருக்குது, நானும் வந்து எமோஷன்ஸை வந்து பப்ளிக்காக காட்டியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கார்த்திகா சொல்கிறாங்க. ஸோ மேபி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிறாங்க. ஸோ நீங்கள் தான் இளையராஜா பாட்டு கேட்டதே இல்லையா, அப்புறம் எப்படி யமுனை ஆற்றில் ஈர காத்துலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறாரு. ஸோ என்ன தான் ஏஆர்ஆர் ரசிகராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இளையராஜா பாட்டு கேட்காம இருக்க முடியுமா? எனக்கும் ஃபஸ்ட் டைம் யமுனை ஆற்றில் அந்த பாட்டு கேட்கும்போது உள்ளே ஏதோ பண்ணுச்சு, இவங்களுக்கும் அந்த இன்டர்னல் பட்டர்ஃப்ளை இந்த பாட்டு கேட்கும்போது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இளையராஜா பாட்டு பண்ணும்போது சொன்ன உடனே டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால் அதே பாட நான் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நான் பாடினது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து மதன் சொல்கிறாரு, அதான் ப்ரைஸே கொடுத்துட்டாங்களேங்க, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, ப்ரைஸ் அவங்க கொடுக்கட்டும், உண்மையாலே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திகா வந்து ப்ரெஸ் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாலே கிருஷ்ணனோட லவ்வர் வந்து கிருஷ்ணனை பார்த்து பாடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவங்க கண்ணை வந்து கண்ணோட கண்ணாக பார்க்குறாங்க. ஸோ கார்த்திகாவும் அவங்கள இவரோட கண்ணை பார்த்து வெக்கத்தில் சிரிச்சுட்டு அப்படியே கீழே தலை குனிஞ்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், ஓகே இட்ஸ் ஆல்ரெடி லேட், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, தேங்க்ஸ் ஃபார் த சாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ கார்த்திகாவும் வந்து தேங்க்ஸ் ஃபார் த சாங் டு டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு மதன் கையில் சொல்லிட்டு கார்த்திகா வந்து வழக்கம் போல் கியூபிக்கலை விட்டு வெளில வராங்க. ஸோ போகும் வரையில் அவங்களுக்கு வந்து கை குலுக்கி அவங்க அந்த கியூபிக்கல்லேருந்து அவங்க வேறு இடத்துல தானே இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் சாப்டர்ஸில். ஸோ அவங்க தான் எப்பயுமே வந்து மதனோட கியூபிக்கலுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க திருப்பி வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க மதனோட கியூபிக்கல்லேருந்து வெளில வந்துட்டு அவங்க இடத்துக்கு போகிறதுக்கு வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ போகிற வழியில் எல்லாரும் வந்து சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூபிக்கலில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் அவங்கள கையை கொடுத்து கை குலுக்கி பாராட்டுறாங்க. ஸோ என்ன தான் அவங்க எல்லாரும் அதெல்லாம் பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டு திரும்பி நடந்து போகும்போது மதன் வந்து தன்னை பாடி அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அவர் அந்த ஒரு லைனை பாடும்போது அவங்களும் வாய் மேலே கை வச்சு அப்படியே அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்களே. ஸோ அந்த எமோஷ்னல் லைனை தான் வந்து அவங்க நினச்சிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அந்த நினைப்போடவே வந்து நம்ம ஆத்தர் வந்து ஒரு தொடரும் போகிறார். ஸோ இதுதான் இந்த சாப்டரோட எண்டு. ஸோ இனிமேலே இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்னது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு எண்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்து என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெயில் பைட்டிங் எண்டிங் வந்தோட எண்டிங்கோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ஸோ தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு
மாத்திரைகளோட போடுறாரு. ஸோ இதுதான் நெஞ்சில் உள்ளாடும் ராகம். இந்த சாப்டருக்கான பயங்கரமான ஒரு டைட்டில். இல்ல அந்த பாட்டுல வர ஒரு முக்கியமான அந்த லைன் தான், அதாவது அந்த நெஞ்சில் உள்ளாடும் ராகம்ன்ற அந்த வார்த்தை வரும்போது தான் வந்து மதன் வந்து கார்த்திகாவை பார்த்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவான். இன்டர்னலா இருக்கிற விஷயத்த வந்து எக்ஸ்டர்னலா எக்ஸ்பிரஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுதான். அது எக்ஸ்டர்னலா எக்ஸ்பிரஸ் பண்ண உடனே அவளுக்கும் வந்து அவ மதனை பார்த்து அவன் எக்ஸ்பிரஸ் பண்ண உடனே அவளும் வந்து அவளோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவளும் வந்து எக்ஸ்டர்னலா அந்த எல்லாருக்கும் தெரியற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த விஷயத்த மட்டும்தான் வந்து பர்டிகுலரா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சாப்டருக்கு வந்து டைட்டில் வந்து நெஞ்சில் விளாடுகம் ராகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வச்சிருக்காரு. இது வந்து ஆமா இந்த சரி ஓகே ரிவ்யூ வந்து நான் ஃபர்ஸ்ட் போயிடுறேன். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டென்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பரான கண்டென்ட், அதாவது டெக்னிக்கல் கண்டென்ட்டும் அவ்வளோ அற்புதமான கண்டென்ட்டு, அதே மாதிரி ஸ்டோரி கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான கண்டென்ட்டாக வந்து போயிருக்கும். அதாவது அவங்களுக்கே தெரியாமல் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் வந்து இந்த சாப்டரில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக, அதாவது லினக்ஸில் ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு அந்த டெக்னிக்கல் விஷயத்தை வந்து இந்த சாப்டரில் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு சிம்பிளான ஒரு சி ப்ரோக்ராமை வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஒரு சி ப்ரோக்ராம்னா என்ன, கம்பைலேஷன்னா என்ன, ஒரு எக்ஸிக்யூட்டிபிள்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸிக்யூட்டிபிள் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்குது, அப்போ நடக்கும் போது பேஷோட வேலை என்ன, அதாவது அந்த ஷெல்லோட வேலை என்ன, கர்னலோட வேலை என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அந்த இனிட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சிஸ்டம் டிக்கு இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இது எல்லாமே வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதெல்லாம். ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மற்ற இந்த ஸ்டோரி லைனில் முக்கியமான ஒரு நிகழ்வும் வந்து இந்த கியூபிகளில் நடக்கிற அந்த நிகழ்வு வந்து இங்கே நடக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாப்டரில். ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ, உங்களுக்கு பரமேஷோட ரிவ்யூ. ஓகே, ஸோ நெஞ்சில் உள்ளாடும் ராகம்ன்றது பயங்கரமான டைட்டில். ஸோ இந்த சாப்டர் படித்தோடனே நான் போயிட்டு அந்த ரெண்டாவது சாங் தான் கேட்டேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சாங் நான் இன்னும் கேட்டதே இல்லை, ஈவன் இந்த சாப்டர் படித்ததுக்கப்புறம் கூட கேட்கல. எனக்கு அந்த இந்த பாட்டு வந்து எனக்குமே தெரியும். ஸோ தளபதி படத்துலேருந்து அந்த இந்த பாட்டு வந்து எனக்கு எதுவுமே தெரியும். ஸோ யமுனை ஆற்றில் ஈர காற்றில், ஆனால் அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணி நான் கேட்டதில்ல. ஸோ இந்த சாப்டர் படித்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி அந்த பாட்டை போய் நிறைய தாட்டி கேட்டுட்டுருந்தேன். ஸோ அந்த நெஞ்சில் வந்து அப்படியே அந்த பாட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும். ஸோ அதனால் பயங்கரமான ஒரு சாப்டர், ஏற்ற ஒரு டைட்டில். ஸோ மோகன் சொன்ன மாதிரி ரெண்டுமே செம பர்ஃபெக்டான ஒரு கண்டென்ட்டு, நிறைய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு இன்லைனில் ஸ்டோரி வரும்போதே மோகன் சொல்லியிருப்பாரு, ஸோ நம்மளுக்கு இந்த லேர்னர்ஸ் மைண்ட் செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எது நமக்கு தெரிலனாலும் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தேடணும், அதுக்கான வந்து எஃபர்ட் போட்டு நம்ம தேடும் போது தான் அதை பற்றின ஆக்சுவல் ரியலைசேஷன் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லா டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு டூல் மட்டும் இல்லாமல் மேன் பேஜ் மட்டும் இல்லாமல் ஹெல்ப் இருக்குது, ஈவன் நீங்கள் கூகுள் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் ஸ்டார்டிங்கில் வந்து கவர் ஆன ஒரு விஷயம். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இருக்கிறதுல பேசிக்காக வந்து லினக்ஸ்னாலே சியை வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஐட்டம். ஈவன் தோ அது சியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. நான் சி தெரியாதவங்களுக்கு கூட அது ஒன்றும் பெரிய அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே அந்த டெக்னிக்கல் கான்செப்ட்ஸும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் வந்து சியில் அந்தளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் எனக்கு இந்த சாப்டரில் நடந்த எல்லா டெக்னிக்கல்ஸும் புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். முக்கியமாக அந்த சுக்கரம் உச்சத்தில் இருக்கிற லைனுக்கு நான் திருப்பி வந்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரோக்ராமிங் ஒரு டெவலப்பராக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது வார்னிங்ஸ் எரர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏன் டெவலப்மெண்ட் டைமில் ஒரு நாள் கூட லைக் ஒரு வார்னிங்கோ ஒரு எரரோ வராமல் ஃபஸ்ட் டைமே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் டைம்லேயே வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆனது வாய்ப்பே இல்லை. ஸோ அது ஒரு நல்ல விஷயமும் கூட நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து ஒரு டெவலப்பர் எழுதும்போது அவருக்கு எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து எங்கே ரெக்டிஃபை பண்ணோன்னு தெரியும்.
பட் எதுவுமே வரல அப்படின்னா அவரோட டீபக்கிங் ஸ்கில்ஸும் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதாவது அந்த ப்ரோக்ராமில் எங்கே பிரச்சனை இருக்குது இல்லை அப்படின்னு பார்க்குறது அந்த ஸ்கில்லாம் வந்து நல்லே வராது. ஸோ அதனால் எரர் வர்றது நல்லது தான். ஸோ என் ஃபெலோ டெவலப்பர்ஸாக நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சுக்கரம் உச்சத்தில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கெல்லாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கண்டென்ட்டுக்காக அவர் வந்து பயங்கரமான ஒரு கடைசியில் வந்து கடைசியில எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து சுக்கர உச்சத்துக்கு வரணும்ன்றது தானே எதிர்பார்ப்போம். ஆமா கண்டிப்பா கடைசியில வரணும், ஆனா ஃபர்ஸ்ட் டைமே வராதுன்னு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் டைமே வந்துட கூடாது, எடுத்த உடனே வந்து சுக்கர உச்சத்துக்கு வந்துட கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா போய் கொஞ்சம் கொஞ்சம் நாலு நாள் ஆனாலும் நாலு நாள் அஞ்சு நாள் நைட் அண்ட் டே ஆனாலும் கடைசியா வந்தாதான் சுக்கரன் உச்சத்துக்கு வந்தாதான் வந்து அது கரெக்டான ஒரு விஷயம். அதனால ஃபெலோ டெவலப்பர்ஸ்க்கு வந்து வேண்டிக்கிறேன், எல்லாருக்கும் வந்து சுக்கரம் வந்து ப்ராப்பராக வந்து ஃபர்ஸ்ட் வந்து இடம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுடுங்க. வர வச்சுடுங்க. ஆமாம் வர வைக்கலன்னா ரன் பண்ண முடியாது இல்லை. ஆமாம் ஸோ அது அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம். அதே மாதிரி அந்த கோனியோ டாட்டேஜ் இது வந்து மேபி நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ அந்த கோனியோ டாட்டேஜ் வந்து விண்டோஸ்க்கு மட்டும்தான் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்ட் வந்து இங்கே ரிவீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு டெக்னிக்கலான ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஐடி வந்து தேவையில்லை அப்படின்ற ஒரு அழகான ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபேக்டை வந்து வெளியில் சொல்லுவார். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு க்வெஸ்சன். ஒரு நீங்கள் ஒரு ஐடியில் இருக்கீங்க, உங்கள் ஈவன் உங்கள் கம்பெனிலே கூட யாராவது ஒருத்தவங்க ஏதாவது புதுசாக கற்றுக்குறாங்க இல்லை ஒரு ப்ராஜெக்டில் போகிறாங்க அதில் வேறு ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் முதல்ல கேட்குற கேள்வி வந்து எந்த ஐடி யூஸ் பண்ணோம், எப்படி என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணோம் அப்படின்றது தான். ஆனால் யாருமே வந்து ஒரிஜினலாக புரிஞ்சுக்கிறது வந்து என்ன அப்படின்னு தெரியறதில்லை. ஸோ அவங்களுக்கு ஐடினால் தான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கிறதில்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் லைக் கோட் அடிக்கணும், மேலே வந்து ஒரு ரன் பட்டன் ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே நின்றுடுறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. கம்பைலேஷன்னா என்ன, அது அது வந்து எப்படி சோர்ஸ் கோட்லேருந்து பைனரிக்கு மாறுது, அது மாறும்போது என்னென்ன ப்ராசஸ்லாம் இன்வோக் ஆகுது, அந்த ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும், ஸோ அதுக்கு பேரண்ட் ப்ராசஸ் எப்படி வருது அப்படின்ற மாதிரி எல்லா டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனும் சூப்பராக அழகாக அடுக்கி தந்துடுவார். ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்பவே மிஸ் பண்ண முடியாத ஒரு அற்புதமான ஒரு ரியலைசேஷன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது கேட்டதுலேருந்து நானும் இதே இதை கான்செப்டை நான் வந்து ரெண்டு மூணு பேர் தாட்டி எங்கேயுமே சொல்லியிருக்கேன் என் பர்சனலாக. ஸோ அது கேட்டோடனே அட்ரா சூப்பர், நம்ம நம்ம சொல்கிற பாயிண்ட் இன்னொருத்தரும் எதிர்பார்க்குறாரு. லைக் எழுதுறதுக்கு ஐடி தேவையில்லைன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன். ஸோ அதை வந்து அவரும் சப்போர்ட் பண்ணது வந்து ரொம்ப என்தூசியஸ்டிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சாப்டரில் வந்து ஒரு ஒரு சக்ஸஸ் வரும்போதும் ஒரு சந்தோஷம் வரும், அடடே கம்பைல் ஆகிடுச்சு, அடடே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அடடே அவுட் புட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஆர்டர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், அவர் க்வெஸ்சன்ஸும் வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா கார்த்திகா வந்து அவசரப்பட்டுக்கினே இருப்பாங்க, என்ன அவுட் புட் வரல, என்ன இது வரல, என்ன அது வரலன்னு. அப்போ தான் வந்து அதே நேரத்தில் வந்து என்னங்க இவ்வளோ பெருசாக வருது, என்னங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் இன்னொரு ஒரு கீ ஸ்கில்லை வந்து சொல்லி தருவார். ஸோ லினக்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட், அதனால் நிறைய அன்னோன் பேராமீட்டர்ஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு தெரியாத தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம், பாட் பாட்டாக பாருங்கள், முதல்ல அந்த இஎல்எஃப்னா நான் அதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த எக்ஸிக்யூட்டபிள் அப்போது. அதுக்கப்புறம் அந்த பிபிஐடி ப்ராசஸ் எக்ஸிக்யூட் லிஸ்ட் பண்ணும்போது பிஐடியும் பிபிஐடியும் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதில் அது இல்லாமல் எக்கச்சக்கமாக எக்ஸ்ட்ராவாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு லினக்ஸ் கான்செப்டையோ இல்லை ஏதோ ஒரு புது விஷயங்கள், நாட் ஈவன் லினக்ஸ், நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்குறீங்கனாலும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் இன்டேக் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஸோ ஒரே நாளில் எல்லாம் நடந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் டெக்னிக்கல் சைட். ஸோ நம்ம பாட்டு கதைக்கு வரும்போது இந்த வழக்கம் போல் இந்த ஐடி ஆஃபீஸில் பண்ணுற கிரிஞ்ச் ஐட்டத்தெல்லாம் அவங்க ஆஃபீஸ்லேயும் நடக்கும் அப்படின்றத வெளிப்படையாக வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிடுறாங்க. ஸோ உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னா இந்த மாதிரி பிரேக் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரேக் கொடுக்குற அளவுக்கு டாஸ்க் எதுவும் இருக்காது, எப்போ பார்த்தாலும் ஆல் டைம் வேலை செய்கிற மாதிரியே டாஸ்க் அசைன் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கே நம்ம மன நிம்மதி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் சிங்க்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காமனான கேஷுவலாக ஒரு ஃபன்னான ஒரு ஐடி என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாம் நடந்தாலும் அந்த ஃபன் ஃப்ரைடே இல்லை தர்ஸ்டே ஏதாவது ஒரு நாள் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வச்சார் ஏதாவது ஜாலியாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதையும் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த டைனமிக்ஸ்லாம் வந்து நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டு ரெஃபரன்ஸ் இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தலைவர் வந்து ஜஸ்ட்டு வரும், சும்மா அந்த பாட்டு மட்டும் சொல்ல மாட்டார், அது என்ன படத்தில் வந்துச்சு
யார் கம்போசரு, யார் மியூசிக் டைரக்டர், யார் சிங்கரு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லுவார். அதே மாதிரி தமிழ் சினிமா ரெஃபரன்ஸும் இங்கே நிறைய வரும். ஸோ அந்த கியூபிக்கலில் வந்து கேமரா அந்த பக்கம் போகிறது, லைட் அவங்க பக்கம் விடுறது, இவங்க கண்ணை அவங்க பார்க்குறது, அவங்க கண்ணை இவங்க பார்க்குறது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆத்தரோட அந்த தமிழ் சினிமா மேலே அவர் வச்சிருக்க பற்ற வந்து அந்த இடத்துல காட்டுது. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. அது கதையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ சிங்க் ஆகுது இல்லையா. ஸோ அந்த தமிழ் சினிமாவோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வரும்போது அந்த சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும். அந்த பாட்டு வந்து அங்கே வரும்போது அவங்களோட அந்த எமோஷன்ஸுக்கு மேட்ச் ஆகும். என்ன சொல்றது, கரெக்டு. ஆமாம், ஆனால் லைக் நிறைய பேர் இதை வந்து ரியல் லைஃப்லேயும் பண்ணுவாங்க, லைக் எனக்கு தெரியல, பட் நிறைய பேர் பண்ணி லைக் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் நிறைய பேர் ஈவன் நாமளே கூட வந்து நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்கும், அதை கேட்டு போவோம். இல்லை நாம் வந்து ஏதோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை ஏதாவது செலிப்ரேட் பண்ணுற நேரத்தில் ஒரு பாட்டு கேட்போம். ஸோ நம்மளே நம்மளுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு போகல. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ நல்ல சாப்டர், இன்னும் நல்லா காத்துட்டு இருக்கோம். அந்த கடைசி லைனோட அந்த ஆர்வத்தோட அப்படியே வந்து காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அடுத்த சாப்டர் படிக்கும்போது தான் மீதி கதை தெரியும். ஓகே, ஸோ மீண்டும் வந்து அடுத்த முறை வந்து அடுத்த சாப்டரை வந்து நம்ம படித்து இதே மாதிரி ஆர்வமாக வந்து படிப்போம். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.